ஒரு ஸ்கூலோ காலேஜோ தொடங்குறது, ஒரு ஒரு பள்ளிக்கூடமோ அல்லது ஒரு கல்லூரியோ நடத்துற மாதிரி இல்லாத விஷயம் இது. இது வந்து மக்களோட கல்வி. இங்க வயசு கிடையாது, இங்க பாலின பாகுபாடு கிடையாது, இங்க ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, இங்க பொருளாதார சிக்கல் கிடையாது. கற்கிறதுக்கு வயசு கிடையாது, கத்துக் கொடுக்கறதுக்கு வயசு இல்லை. நோ ரிட்டையர்மெண்ட்டு. வாழற வரைக்கும் கற்க போறோம், வாழற வரைக்கும் கத்துக் கொடுக்க போறோம். இது இதன் அடிப்படையில தான் இந்த மல்டிவர்சிட்டியை வந்து நம்ம யோசிச்சிருக்கோம். இது பல்வேறு நபர்களோட பங்களிப்போட, பல்வேறு நிறுவனங்கள், கல்வி நிலையங்கள், ஆளுமைகளோட பங்களிப்போட இது வந்து ஒவ்வொரு படிநிலையா அடுத்தது நகரப்போகுது. இப்போ குறிப்பா இன்னைக்கு அப்படியே நான் தொடங்கிறேன் இந்த நிகழ்வு. இங்க வந்திருக்கிற அனைவருக்கும் முதல்ல நன்றி. இந்த சொல்றது கொரோனா தொற்று காலத்துல இவ்வளவு பெரிய நெருக்கடி இருக்கு மக்களுக்கு தினசரி வாழ்க்கை. அந்த காலகட்டத்தில் இந்த சமூகத்தில் அன்பும் பற்றும் கொண்ட நபர்கள், இதில் வந்திருக்கிற ஒவ்வொருத்தருமே ஏதோ சும்மா இருக்கும், இதுக்கு வந்தோம் அதுக்கு வந்தோம் இல்லாமல் தொடர்ச்சியாக தினசரி தொடர்ச்சியாக மணிக்கணக்கில் சமூகத்தின் மீது சிந்தனையும் அக்கறையும் செயல்பாடு கொண்டவங்க, அவங்கள எல்லாரையும் குழுவின் சார்பாகவும் இந்த மல்டிவர்சிட்டி சார்பாகவும் அன்போடு வரவேற்கிறோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில இந்த ஆளுமைகளை நினைவு கூர்றது. ஆளுமைகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த நூற்றாண்டின் மிக சிறந்த ஆளுமைகள்ல எத்தனையோ நபர் இருக்கிறாங்க, விரல் விட்டு எண்ண முடியாத அளவுக்கு. நாம கண்டு பார்த்து பழகி நம்மோட சக உறவா, நம்மோட சக நண்பனா தோழனா பழகிய சில நபர்களை வந்து இங்க நினைவு கூர்ந்து அவர்களை அறிமுகம் செஞ்சு அங்க இடத்துல இருந்து அவங்கள ஒரு விதையா நினைச்சு, அவங்க எல்லாரும் இப்போ சமீப காலத்துல மறைஞ்சவங்க, அவங்கள வந்து நினைவு கூறாம இருக்க முடியாது. அவர்களுடைய வேலை வந்து சும்மா சாதாரண வேலையா இல்லை. ஒவ்வொருத்தரை பத்தி மட்டுமே கிட்டத்தட்ட 1000 பக்கம் புக்கு எழுதலாம், அந்த அளவுக்கு வேலை செஞ்சுட்டு போயிருக்காங்க. அவங்கள நினைவு கூற போறோம். முதலாவதாக நான் வந்து டாக்டர் வே ஜீவானந்த அறிமுகம் பண்ண போறேன். இவரை பத்தி சொல்லணும்னா ஒரு ரெண்டு நிகழ்ச்சி எனக்கு நினைவு கூறுது. குரோனாலஜியா இல்லாம, அதாவது எப்ப பிறந்தாரு, எப்ப இறந்தாரு, என்னென்ன செஞ்சாரு அப்படின்றத விட ஜீவா அப்படிங்கிற ஒரு வார்த்தைய என்ன சொல்றதுன்னா செயல் தான். செயல் 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 செயல். வார்த்தைக்கு அங்க வேலை ரொம்ப குறைவு, எழுத்து அதிகம். அதனால எனக்கு அவருக்கும் நடந்த ஒரு பர்சனல் ஒரு ஸ்டோரி சொன்னாலே அவருடைய மொத்த வாழ்க்கையும் புரிஞ்சிடும். எனக்கும் அவருக்கும் காமனான ஒரு ஃப்ரெண்டு, மூத்தவர் கீரா என்கிற கீரன், கி ராஜநாராயணன். அவர்கிட்ட அவரை பத்தி தமிழச்சி தங்கப்பாண்டியன் ஒரு நாள் ஒரு இது பேசுறாங்க மேடையில். தமிழகத்தில் இருக்கக்கூடிய எழுத்தாளர் கீரா யோஹானஸ்பர்க் அப்படிங்கிற எழுத்தாளருக்கு ஒப்பானவங்க ரெண்டு பேரும். அந்த அளவுக்கு மனிதர்களையும் சூழலையும் கிராமத்தையும் வாழ்வியலையும் அவ்வளவு நுணுக்கமா நோட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு மேடையில பேசிட்டு போயிட்டாங்க. பேசிட்டு போன பிறகு நானும் ஜீவாவும் போன்ல பேசுறோம். அதே போல நான் கீராவை போய் சந்திக்கிறேன். சந்திச்சுட்டு பேலஸ்பக் பத்தி பேசுறோம். பேலஸ்பக் பத்தி பேசும்போது கீரா சொல்றாரு, இது ரொம்ப முக்கியமான சம்பவமா ஆயிடுது. கீரா என்ன சொல்றாருன்னா, அவங்களா அவங்க வந்து காந்தியை வந்து சந்திக்கிறாங்க ஒரு முறை அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அந்த காந்திங்கிறது எல்லாரும் நினைச்சிருச்சு எங்களை. காந்தி வந்து சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது அவர் ஒரு டீ போட்டு கொடுக்குறாரு. காந்திக்கு வந்து தேநீர் குடிக்கிற பழக்கம் கிடையாது, ஆனால் இருந்தாலும் டீ தூள் வாங்கி வச்சு அந்த ஆசிரமத்தில் போட்டு கொடுக்குறாரு. யாருக்குமே போட்டு கொடுக்க மாட்டாங்களா டீ, அங்கே போட்டு கொடுக்குறாரு. அப்போ பேர்லெஸ் பக் ஆச்சுட்டான், நீங்கள் தான் டீ குடிக்க மாட்டீங்களே, எப்படி எனக்கு டீ குடிக்கிறீங்க, விஷமா இருந்தாலும் அது உனக்கு பிடிக்குது அப்படின்னாரான் காந்தி. இந்த தகவலை ஒரு சின்ன ரைட்டப்பாக அப்போ வந்திருக்கு. அந்த ரைட்டப்பை கீரா படிச்சிருக்காரு, படிச்சு பேர்லெஸ் பக்கையும் படிச்சிருக்காரு. அவங்களுடைய குட் எர்த் அப்படிங்கிற புக்கு உலக அளவில் ஃபேமஸ் ஆனது, பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட புக்கு. அந்த குட் எர்த் புக்கை பற்றி அவர் பேசுறாரு.
பேசினதும் நான் வந்து ஜீவா கிட்ட கூப்பிட்டு பேசினேன், ஐயா இது மாதிரி இது ஒரு சமாச்சாரம் பேசணும், பியர்லெஸ் பேக் வந்து காந்தியை சந்திச்சாங்களாம், இந்த தேனி இருந்த கதையெல்லாம் பேசும்போது அப்படின்னா புக் அது அப்படின்னு கேட்டேன். இது மாதிரி குட் எர்த்னு ஒரு புக்கு வச்சிருக்கியா அப்படின்னு, வச்சிருக்கீங்க அனுப்பி விடு அப்படின்னு அனுப்பி விட்டேன். அனுப்பி விட்டு நம்பவே முடியாது, 15வது நாள் அந்த இங்கிலீஷ் காப்பியும் அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பும் எனக்கு வீட்டுக்கு வந்து சேருது. எண்ணி 15 நாள்ல அந்த இங்கிலீஷ் காப்பியும் அந்த அவருடைய கைப்படை எழுதின அந்த பேர் அந்த குட் எர்த்தோடைய புக்குடைய அந்த காப்பியும் எனக்கு வீட்டுக்கு வந்து சேருது. இந்த அளவுக்கு வேகமாக ஒரு நல்ல விஷயத்தை தமிழ் சமூகத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். மிக முக்கியமான ஆள் டாக்டர் ஜீவா, மற்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அவரை போய் தேனாலே அவரை பத்தி லேட்டா வரும், இந்த வருஷம் பிறந்தாரு அந்த வருஷம் வந்த. அது போல 12 ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாமே கூட்டி இருக்கும், எல்லாம் ஆயிரங்கள்ல பணம் போட்டு தொடங்குது, 50,000 25,000 போட்டு 12 ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல், 12மே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். அதே போல ஒரு ஸ்கூலு, அதுவும் இதே மாதிரி கிரௌட் ஃபண்டிங், கம்யூனிட்டி லிவிங், வெவ்வேறு வெவ்வேறு விஷயங்கள்ல 100 பேர் 200 பேரா சேர்த்து சேர்த்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு லேப், குறைவான கட்டணத்துல லேப் வேணும்னு நினைக்கும் போது அந்த லேப கூட ஒரு கம்யூனிட்டி லேபா தான் உருவாக்கிருக்காரு. 5,000 10,000 வாங்கி ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி லேப் உருவாக்கி, அப்படி ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் அவருடைய வாழ்க்கை கூட்டு இயக்கம், கூட்டு செயல்பாடு, கூட்டு சிந்தனை, கூட்டா சேர்ந்து லாபம் அடைகிறோம், கூட்டா சேர்ந்து நஷ்டமடையும், இதே தான் இருந்துச்சு. கொன்னா போத கொண்டு வந்துருவோம். அப்படி நான் சொன்ன மாதிரி குட் எர்த் மாதிரி 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களை மொழிபெயர்த்திருக்காரு. அந்த 100க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் அரசியல், வேளாண்மை, கல்வி, மருத்துவம், இப்படி எல்லா தளத்திலையும் இருக்கு. அது போக இலக்கியமும் இருக்கு. தன் வாழ்நாள் முழுக்க இயங்கிக்கிட்டே இருந்த ஒரு ஆள் நம்மளை விட்டு போன செப்டம்பர்ல, அந்த போன வருஷம்தான் நம்மளை விட்டு பிரிஞ்சாங்க. அவருடைய ஒவ்வொரு செயல்பாடும், தன்னுடைய தந்தை கம்யூனிஸ்ட், தாயார் வந்து பெரியாரோட வளர்ப்புல வளர்ந்தவங்க, இவங்க ரெண்டு பேரையும் அடிப்படையாக கொண்டு வளர்ந்து வந்தவர். ஒரு காலத்துக்கு அப்புறம் காந்தியை கையில் எடுக்கிறார், காந்தி காந்தி காந்தி, எப்ப கூப்பிட்டாலும் காந்தி, இதுக்கு எடுத்தாலும் காந்தி. இப்போ காந்தியை கையில் எடுத்து கம்யூனிஸ்டையும் பெரியாரையும் அடிப்படையாக வச்சுக்கிறார், அதுக்கு மேல காந்தியை கட்டமைக்கிறார். இப்படி ஒரு ஆளுமே இந்த 100 ஆண்டு சந்திச்சிருந்த அவர் அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நன்றி. மல்டிவர்சிட்டி தன்மையை, அந்த மல்டிவர்சிட்டின்றத கான்செப்டுக்கு ஆசிய அளவில் வித்திட்டவர்கள் ஒரு முக்கியமான ஆளுமை முகமது இத்ரீஸ்ன்னு சொல்லி, பெனாங்கை சேர்ந்தவர், தமிழக அவருடைய பூர்வீகம் தமிழ்நாடு. இன்னைக்கு ப்ரொஃபஸர் நம்மளோட இருக்கிறதுனால மேபி ப்ரொஃபஸரை நான் அதை பற்றி இன்னும் கூட அவரை பற்றி அதிகமாக பேசக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர், என்னோட அதிகமாக அவரோட பழகியிருக்காரு. பட் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புறது என்னன்னா, இத்ரீஸ் வந்து பெனாங்கில் முதல் முறையாக மல்டிவர்சிட்டின்ற கான்செப்ட், ஒரு யூனிவர்சிட்டி எப்படி வந்து நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம்ல ஒரு ஒரே விதமான ஆட்களை உருவாக்குறதுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்றதுலேருந்து மாறுபடணும் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் முயற்சி எடுத்து ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் பல நாடுகள்ல இருந்து அதனுடைய கோஆர்டினேட்டர் நம்மளுடைய நாட்டை சேர்ந்த கிளாட் அல்வாரிஸ்னு கோவால இருக்காரு, அவரோட சேர்ந்து பல இன்டலெக்சுவல்ஸை ஒன்றா கூட்டி வித்தியாசமான அந்த ஒரு முயற்சி எடுத்தவர், தமிழகத்தின் மேல் மிக அதிக பற்று கொண்டவர். பெனாங்கு பயணீட்டாளர் சங்கம் சொல்லிட்டு ஒரு 50 வருஷத்துக்கும் மேலே பெனாங்கை சேர்ந்த மிக அதிக அளவில் ஒரு கன்சியூமர் ரைட்ஸ்னா என்னன்னு சொல்லி பெனாங்கு மலேசியாவில் புத்தகங்கள் நிறைய போட்டு உருவாக்குனவர், தேர்ட் வேர்ல்டு நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய அளவில் தேர்ட் வேர்ல்டுக்கான இஷ்யூஸை வந்து லாபி பண்ணுற ஒரு குரூப்பை வந்து உருவாக்குனதில் மிகப்பெரிய பங்காற்றினவர். மல்டிவர்சிட்டி இன்றைக்கு நாம் பேசப்படக்கூடிய அந்த முதல் முயற்சி, குமாரன் அதை பற்றி கொஞ்சம் நேரத்தில் பேசுவார், அந்த முயற்சிக்கு முக்கியமான வித்திட்டவர்களில் ஒருத்தர். இவர் 2 வருடங்களுக்கு முன்னாடி இறந்து போனார்.
நான் இன்றைக்கி மல்டிவர்சிட்டியை பற்றி பேசணும் அப்படின்னா எனக்கு முதல் முதல்ல அதில் அறிமுகமானது திரு கிளாட் அல்வாரிஸ் அவர்கள். நாங்கள் இந்த அறிமுக விழாவை இப்போ ஒரு மிகப்பெரிய அளவில் பண்ணியிருந்தோன்னா கிளாட் அல்வாரிஸை கூப்பிட்ருப்பேன் இந்த நிகழ்வுக்கு. பட் நம்ம நிச்சயமாக இன்னொரு முறை அவரை கூப்பிடுவோம். இரண்டாவது, நான் இங்கே ஃபோட்டோவில் இருக்கிறது திரு தரம்பால். மல்டிவர்சிட்டினாலே வந்து அதில் முக்கியமாக மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து டு டீகாலனைஸ் த மைண்ட் அப்படின்வாங்க. நம்முடைய ஏகாதிபத்தியத்திலிருந்து அந்த ஒரு இதிலிருந்து விடுதலை பாடணும், நம்ம அறிவு சார்ந்த விஷயங்கள் விடுதலை அடையணும். அதில் இந்தியாவில் நம்மளுடைய வரலாற்றை மிகப்பெரிய அளவில் மாற்றி எழுத இன்னைக்கு நமக்கு நம்ம இந்தியர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படின்றத ஆங்கிலேயர் கண்ணோட்டத்திலேருந்து இந்திய கண்ணோட்டத்தில் செய்யணும் எழுதணும் அப்படின்றதற்கு வித்திட்ட ஒரு வரலாற்று அறிஞர் இவர். இவருடைய நூற்றாண்டு விழா இந்த வருஷம் நடந்துட்டுருக்கு. பல இடங்கள்லேயும் இதை சார்ந்த பல ப்ரோக்ராம் நடந்துட்டுருக்குது. அவரோடு இணைஞ்சு பணியாற்றின அப்படின்றதுல ஒரு பெருமை எனக்கு உண்டு. அவருடைய கடைசி 6-7 வருடங்களில் அவர் எழுதின ஒவ்வொரு புத்தகமும் இன்றைக்கி ஒரு 5-6 புத்தகங்கள் இந்தியன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த 18th century இந்த பியூட்டிஃபுல் ட்ரீ அப்படின்னு இந்திய எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி, அதே மாதிரி பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் தமிழ்நாட்டில் எப்படி இருந்ததுன்னு, தமிழ்நாட்டு மேல் மிக அதிக பற்று கொண்டவர் இத்ரீஸ் மாதிரியே இவரும் வந்து தமிழ்நாடுன்றது வந்து ரொம்ப ஒரு வளர்ந்த ஒரு நாகரிகம், தமிழ் நாகரிகம் தமிழ்நாட்டு மக்கள் மிக மிகப்பெரிய அளவில் ஒரு பற்று கொண்டவர். ஸோ அவரை பற்றி இன்றைக்கி நாம் நினைவு கூறும்போது நம்மளுடைய பெரியவர்கள் யார், யார் வழியில் நாம் வந்திருக்கோம் அப்படின்னு நினைவு கூறும்போது அவரை பற்றி பேசுறதுல எனக்கு பெருமையாக இருக்கு. அடுத்ததாக திரு இன்னைக்கு சுற்றுப்புறச்சூழல் உலக சுற்றுப்புறச்சூழல்னார் நம்மை விட்டு சமீபத்தில் மறைந்த மிகப்பெரிய சூழலியல் போராளின்னு சொல்கிறத விட ஒரு இன்ஸ்பைரிங் காந்தியன்னு சொல்லுவேன் அவரை, திரு சுந்தர்லால் பகுனா அவர்கள். சிப்கோ மூமெண்ட் மூலமாக மிக பிரபலம் அடைந்தவர், ஹிமாலயத்தில் அந்த தேரி டேம் மூமெண்ட்டுக்காக மிக அதிக அளவில் போராடி பலமுறை தோற்று. ஆனால் காந்திய போராளிகள் இது போன்ற ஆக்டிவிஸ்ட் மற்றும் கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க்கர்ஸ் கிட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா அவங்களுடைய போராட்டத்தில் அவங்களோட தோல்வியில் கூட நமக்கு வந்து நிறைய பாடங்கள் இருக்கும். இன்றைக்கு நாம் வந்து சிப்கோ மூமெண்ட் அப்படின்றது வெறும் இந்தியா மாத்திரம் இல்லாமல் உலக அளவில் பேசப்படக்கூடிய ஒரு மூமெண்ட்டாக அது வளர்ந்துருக்கு. அவரும் அவருடைய மனைவி, அவர் மனைவியை பற்றி நான் சொல்லணும் இங்கே, அவங்க ரெண்டு பேரும் செய்து வேலை மிகப்பெரிய வேலை, விமலா பகுனான்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் சமீபத்தில் இறந்து போனார்ன்றது வந்து போன மாதம் ஒரு 20 நாட்களுக்கு முன்னாடி அவர் இறந்து போனது மிகப்பெரிய ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நிலைமை. இந்தியாவில் பல பேர் வந்து சுற்றுப்புறச்சூழல் பாதுகாப்பு அந்த மூமெண்ட்டில் வர்றதுக்கும் அது தங்களை இணைச்சிக்கிறதுக்கும் மிகப்பெரிய அளவில் வேலை செய்த இந்த அழுமைகளை பற்றி இன்றைக்கி நாம் இந்த வேலையை ஆரம்பிக்கும் போது நினைவு கூறுறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். அடுத்து குமாரண்ணன் கண்டினியூ பண்ணுவார். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஏற்கனவே இந்த புவி நாள் சுற்றுச்சூழல் நாளுக்காக திட்டமிட்டிருந்தோம். இடையில இந்த பெருந்தொற்று காரணமா இதை விரிவான அளவில் ஒரு துவக்க விழாவா கொண்டு போறதுல நெருக்கடி இருந்தது. இதுல பங்கேற்ற நிறைய பேர் நேரடியா தொற்றுல பாதிக்கப்பட்டவங்க இருந்த போதிலும் இந்த நாளை நாம தவற விடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த நாளவே நம்ம செஞ்சிருக்கோம். அது எளிய விழாவா ஒரு முதல் துவக்கமா, துவக்கத்துக்கான முதல் படியா அது இருக்கு. இதுல ரெண்டு ஆளுமைகளை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். ஒன்னு எஸ் என் நாகராஜன், அவர் சத்தியமங்கலத்தை சேர்ந்த ஒரு சமூகவியல் அறிஞர். பிராமண குடும்பத்துல பிறந்தாலும் விவசாய குடும்பம், அதனாலே என்னமோ விவசாயிகளோட அத்தனை நல்லது கெட்டதுகள் எல்லாத்துலேயும் அவங்களுக்கு அறிமுகம் உண்டு. ஒரு எளிய குடும்பம், 1927 பிறந்தவங்க, தமிழ் வழியில் கற்றவங்க, அதன்
விளைவு இன்றைய வரைக்கும் ஆட்சி மொழியா பயிற்சி மொழியா தமிழ் தான் இருக்கணுங்கிறதுல வலியுறுத்திட்டு இருந்தவங்க. ரெண்டு முறை உயிரியல்ல முனைவர் பட்டம், ரெண்டு பிஹெச்டி உயிரியல்ல வாங்கினவங்க. வேளாண் பல்கலைக்கழகத்துல கூட அவர் கொஞ்ச நாள் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துல வேலை பார்த்தாங்க. அதிகப்படியா அவர் சொல்றது 3 மாசம் இருந்தேன், அதுக்கு மேல வேளாண் பல்கலைக்கழகம் என்ன தாக்கி பிடிக்க முடியல, அதை நான் தாங்க முடியல. நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன் அங்க இருக்கிற பேராசிரியர்கள்ட்டையும் மாணவர்கள்ட்டையும், தமிழ்நாட்டுல விவசாயிகள் பட்டம் பருவம்னு சொல்றாங்களே அது தெரியுமான்னு கேட்டேன். அது தெரியலன்னு சொல்லி என்னை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கு பதில் இல்லைங்கிறனால என்னை வெளியே அனுப்பிச்சாங்க. அப்போ மண் சார்ந்த விஷயங்களை அவ்வளவு ஆழமா உள்வாங்கினவர். இடதுசாரி சிந்தனையாளர், உயிரியல் படித்ததாலேயே நான் இடதுசாரி கம்யூனிஸ்ட் ஆனேன்னு சொல்லுவார். அதுல கூட ஒரு மேற்கத்திய சிந்தனையோ மேற்கத்திய சாயல்களோ இல்லாம கிழக்கத்திய மார்க்சியம், கீழே மார்க்சியங்கிற ஒரு வரையறையை அவங்க உருவாக்கினாங்க. ஒரு பெரும் சமூகவியல் அறிஞரா இருந்தாங்க. இந்த நவீன தொழில்நுட்பம் என்பது நிச்சயமாக மக்களுக்கானது இல்லை, அது பெருநிறுவனங்களுக்கானது, மக்களை அடிமைப்படுத்தும் என்பதுல ஒரு தெளிவான புரிதலோடு இருந்தாங்க. அதனால இந்த நவீன அறிவிலையும் நவீன தொழில்நுட்பத்தையும் அதில் உள்ள ஆபத்துகளையும் தொடர்ச்சியா வலியுறுத்திட்டு இருந்தாங்க. ஐயா நம்மாழ்வார் 80 வாக்குல இயற்கை வேளாண்மை கற்றுக்கொண்டாங்க, 95க்கு மேல அது பிரச்சாரமா கையில் எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போனாங்க. ஆனா 1970ல் இருந்து எஸ் என் நாகராஜன் இந்த இயற்கை வேளாண்மையை வலியுறுத்துறாரு. அவரு அவரோட பார்வையில பேசுறாரு. என்னவா இருந்ததுன்னா, 10,000 வருஷமா இந்தியாவில விவசாயம் நடக்குது, 10 புள்ள பெத்தவனுக்கு எப்படியா மலடி வந்து வைத்தியம் பார்க்க முடியும்னு சொல்லி அந்த நம்ம சாதாரண மக்களோட அந்த பழமொழி சார்ந்த அறிவியல்லையே நமக்கு புரிய வச்சாங்க. வருஷத்துல மிக குறைஞ்ச நாட்கள் மட்டும் உற்பத்தி செய்யக்கூடிய மேற்கத்திய அந்த உற்பத்தி முறை, இங்க வருஷம் பூரா வித்தியாசமான உணவுகளை உற்பத்தி பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த சமூகத்துக்கு எப்படி பொருத்தமானதா இருக்கும் என்ற அந்த அளவுல அதை புரிய வச்சாங்க. நம்மோட அறிவு என்பது மண்ணின் சாரத்தோட, மக்கள் வாழ்வியலோட, மக்களோட பட்டறிவோட இருக்குது. அதை தொகுத்து கொண்டு வந்தோம்னா உலகத்துல இருக்கிற எல்லா தத்துவத்தை காட்டிலும் மேம்பட்டதான் இருக்குங்கிறத கடைசி வரைக்கும் நம்பினாங்க. இதை கடைசி வரைக்கும் உறுதியா இந்த நவீன வேளாண்மைய, நவீன சிந்தனை முறைய, நவீன கல்வி முறைய எதிர்த்தாங்க. அதுக்கு மாற்றுக்காக கடைசி வரைக்கும் போராடினாங்க. என்னோட உற்ற ஆசான்கள்ல ஒருத்தர், அவரு இந்த மல்டிவர்சிட்டிக்கான ஒரு மூலத்தை உருவாக்கினாங்க. அதை நான் பின்னால பேச போறேன், அது கூட தொட்டுட்டு போறேன். அப்ப அந்த அளவுல இந்திய சிந்தனை இன்னும் சுயசிந்தனையோட மக்கள் இருக்கணும், இன்னும் அந்தந்த வட்டாரத்துக்கான சிந்தனையோடு இருக்கணும், அதுலதான் நம்மோட பன்மையம் மேம்பட்டு வரும். அதற்கு உலகக்கே வழிகாட்டினது தமிழ்நாடுதாங்கிறதுல உறுதியா இருந்தாங்க. அந்த அளவுல இந்த மல்டிவர்சிட்டிக்கான மூலமாகவும் விதையாகவும் சிந்தனையை கொடுத்தவராகவும் இருக்கிறாரு எஸ் என் நாகராஜன். அவங்க போன மாசம் 24ஆம் தேதி தன்னோட 95வது வயதுல வாழ்வில் முழுமை அடைஞ்சாங்க. கடைசியா நான் ஒரு பிப்ரவரி மாசம் மார்ச் மாசம் போய் சந்திச்சுட்டு வந்தேன், அதான் என்னோட கடைசி சந்திப்பு. ஒரு பழுத்து இயல்பாக உளுந்த இலை போல இந்த கொரோனா காலங்கள்ல அவர் அப்ப நியாயமா ஒரு பெருமையா மகிழ்ச்சியோட வழி அனுப்ப கூட முடியாத ஒரு நெருக்கடியில நாங்கெல்லாம் இருந்தோம். என்ற போதிலும் அவரோட நினைவை இந்த மல்டிவர்சிட்டியோடு பன்மை கழகத்தோடு இணைத்து பெருமைப்படுத்துவதில் மிக மகிழ்ச்சி. அடுத்தது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த ஆளுமை ஐயா நம்மாழ்வார். பெருசா அவங்கள பத்தி சொல்ல வேண்டியதில்லை, நான் சொல்றது கூட குறைவா இருக்கும். நீங்க எல்லாம் அவ்வளவு தெரிஞ்சிருக்கீங்க ஐயாவை பத்தி. ஐயாவோட எனக்கு 98ல அறிமுகம் வந்தது. ஒரு மிக எளிய ஒரு சிந்தனையாளரை மக்கள் மொழியில பேசக்கூடிய, மக்களோட அந்த விஷயங்களை எளிதில் உள்வாங்கிட்டு பேசக்கூடிய ஒரு முதல் விஞ்ஞானிய சந்திச்சதுல எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது, என்னோட பிரமிப்புகளுக்கு அளவே இல்லாம இருந்தது. தொடர்ச்சியா அவரோட பயணம், கற்றுக்கொள்வதில் அவர் காட்டின ஆர்வம், எங்களோட சேர்ந்து கூட இயற்கை வேளாண் நுட்பங்களை கத்துக்கிட்டாங்க. ஆரம்ப காலங்கள்ல இவ்வளவு விஷயங்கள் இல்லை. தொடர்ச்சியா அவரோட பயணிக்கும் போது வானகம் போல ஒரு 4 நிறுவனங்களை ஏற்கனவே உருவாக்கினோம். அது ஒவ்வொன்றும் இப்போ ஒரு கட்டத்துல தோல்வியில முடிஞ்சது, ஆனாலும் தளராம வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம். எங்களோட முக்கியமான வேலைகள்ல ஒண்ணு சுனாமி பணிகள்.
நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு 3 கிராமங்களை எடுத்துட்டு மேம்படுத்துகிற வேலைகளை செஞ்சோம். நண்பர்கள் மூலமாக நிறைய நண்பர்கள் நிதியுதவியும் கொடுத்தாங்க, உடல் உழைப்பு கொடுத்தாங்க. அதில் கிடைத்த அனுபவத்தின் மூலமாக உலக அளவில் இந்த விஷயம் பரவுச்சு. அப்போது பழைய அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தவங்க பில் கிளின்டன் கூட நேர்லேயே வந்து நம்ம வயல்லெல்லாம் இறங்கி பார்த்துட்டு போய் அவங்க சொல்லி சுனாமியால் பாதிக்கப்பட்ட சுமத்ராவில் எல்லாம் போய் வேலை செஞ்சுட்டு வந்தோம். அது போன்ற பெரும் வேலைகளை செஞ்சு முடிச்சிட்ட பின்னால அடுத்தது ஒரு இடைவெளி. அந்த இடைவெளியில என்ன செய்யறதுன்னு யோசிக்கும் போதுதான் வானகம்ங்கிற அந்த விஷயத்தை உருவாக்குறதுக்கான வேலையில தொடங்கினோம். அவரோட கொஞ்சம் நீண்ட பயணம் இருந்ததுனால ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொன்று செஞ்சுக்கிட்டு இருக்கோம். 2009 வானகத்துக்கான துவக்கம் குறிச்சு 2010 வானகம்ங்கிற அந்த நம்மாழ்வார் வீச்சூழல் நடுவும் உருவாக்கப்பட்டது. மிக மோசமான வறண்ட பகுதி, மக்கள் விவசாயம் செய்யறதுக்கு புறக்கணிச்சிருந்த பகுதி, உள்ளபடியே மலை மறைவு பகுதி, மழையே ரொம்ப குறைவு. அந்த பகுதியில தான் நம்ம இந்த மக்களுக்கான வேலையை செஞ்சு காட்டணும்னாங்க. நிறைய பேர் நல்ல நிலங்களை கூட தானமா கொடுக்க முன்வந்தாங்க, அது ஒத்துக்கல. இந்த நாட்டில் இருக்கிற 52% முழுவர்கள் மானாவாரி விவசாயிங்க. அவங்க புழுதியிலும் புழுதியா கிடக்குறாங்க. அவங்கள ஒருபடி மேல உயர்த்தணும்னா இங்க நடக்கிற வேலைகள் அவங்களுக்கு பயிற்சியா மாறணும், மாதிரியா மாறணுங்கிறதுக்காக அந்த நிலத்தை, வறண்ட நிலத்தை தேர்ந்தெடுத்து அங்க செய்ய ஆரம்பிச்சோம். அங்க நிதானமான அந்த வளர்ச்சி, கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப மோசமான பகுதியை சீர்திருத்தி எடுக்கிறதுல தொடர்ச்சியா வேலை செஞ்சோம். இப்ப அது ஒரு தமிழ்நாட்டுல மிக முக்கியமான இயற்கை வேளாண்மைக்கான, இயற்கை வாழ்வியலுக்கான பயிற்சி மையமா இருக்குது. வானகத்துல இயற்கை வேளாண்மை, கல்வி, மருத்துவம், மரபு மருத்துவம், சுற்றுச்சூழல் குறித்த அந்த பயிற்சிகள் நாங்கள் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருக்கிறோம். வானகம் தொடங்கினதுல இருந்து இன்று வரைக்கும் ஏறத்தால 8-9000 பேர் பல்வேறு வகையான பயிற்சிகளை பெற்று செஞ்சவங்க தமிழ்நாடு முழுக்க அவங்க தான் இயங்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த வானகங்கிற இந்த மூல அமைப்புல இருந்து தான் இந்த விஷயத்தை தொடங்கணும்னு நினைச்சோம். அதை நம்மாழ்வாரிட்ட வித்து அங்கிருந்து தொடங்கணும்னு நினைச்சோம். அதுல இருந்து தான் இந்த நம்மாழ்வார் மல்டிவர்சிட்டிக்கான, பன்மையை கழகத்துக்கான அந்த துவக்கம் கிடைக்கிது. அந்த அளவில் ஐயாவின் இன்னைக்கு நினைவு கூறுவது மிக முக்கியம். நான் இன்னும் அந்த இதுக்கான பயணங்களை சொல்லும்போது இன்னும் ஒரு சில நிகழ்ச்சிகளோடு சொல்லி அதை முடிச்சுக்கிறேன். இப்போ எல்லா போற்றுதலுக்குரிய பேராசான்களுக்கும் இப்போ நம்மோடு இல்லாத போயிட்ட இவங்களை நினைவு கூறுவது நமக்கு முக்கியமானங்கிறதுனால இவங்களெல்லாம் அறிமுகப்படுத்தி அவங்க இந்த பன்மை கழகத்தோடு எவ்வாறு இணைகிறார்கள்ங்கிறத சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியை செஞ்சோம். அடுத்து பாஸ்கர் நீங்க தான் வழி நடத்து. குழுவில் இருக்க அனைவருக்கும் வணக்கம். இவர்களின் நினைவின் போற்றிய முகமாக மற்றும் சூழல் சார்ந்து, அரசியல் சார்ந்து, பல்வேறு சமூக நீதி சார்ந்து இயங்கின அனைவரின் சார்பாகவும் ஒரு 2 நிமிடம் நம்ம வந்து எல்லாரும் மௌனமா இருக்க போறோம். இந்த ஜூம்லயும் சரி, அங்கங்க இருக்கிற இடத்துல நம்ம மௌனமா இருக்க போறோம். நான் கரெக்டாக நான் ரிமைண்ட் பண்ணுறேன். அக வணக்கம் செலுத்துறதுக்கான நேரம் தொடங்கி மைக் ஆஃப் பண்ணிக்க சொல்லுங்க. நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக
இந்த நம்மாழ்வார் பன்மையக் கழகம், நம்மாழ்வார் மல்டிவர்சிட்டி தொடங்கி அதனுடைய என்ன சொல்றது, இந்த நம்மாழ்வார் மல்டிவர்சிட்டியை தொடங்கிறதுக்கு மூல காரணமாக இருந்த அதனுடைய பயணங்கள், அதனுடைய அனுபவங்களை குமாரனா பகிர்ந்துக்க போகிறாங்க. அதன் பிறகாக இந்த நம்மாழ்வார் மல்டிவர்சிட்டிக்கான தத்துவமும் அதன் என்ன சொல்றது எத்திக்ஸ் அண்ட் மாரல் வேல்யூஸ் எல்லாம் சேர்த்து ஆமண்ணா பேச போகிறாங்க. நம்மாழ்வார் பன்மையக் கழகத்தில் இதுவரை இணைந்துள்ள நிறுவனங்கள், அதனோட இருக்கக்கூடிய நபர்களை பிரீதா பிரபாகரன் அறிமுகம் செய்ய போகிறாங்க. அதற்கு பிறகு செயல்பாடுகளை பற்றி நான் பேச போகிறேன். முதலாவதாக மருதம் குமாரண்ணா வந்து நம்மாழ்வார் பன்மையக் கழகத்தினுடைய வித்தும் அதன் பயணமும். நண்பர்களுக்கு அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இதுல என்னோட பங்கேற்பு என்பது எனக்கு ஒரு வாய்ப்பா நம்மாழ்வாரோட பயணத்தின் மூலமா கிடைச்சது, அவரோட பயணிக்கும் போது கிடைச்சது. 2001 சத்தியமங்கலத்தில் இயற்கை வேளாண்மைக்கான வேகமான பயணி போயிட்டு இருந்த காலத்தில் அப்போ ஒரு நாள் கிளாட் ஆல்வாரிஸ் வந்துட்டாங்க. அப்போ எஸ் என் நாகராஜன், டாக்டர் ஜீவானந்தம் ஐயா, நம்மாழ்வார், கோவை ஞானி, இன்னும் கர்நாடகாவிலிருந்து நாராயண ரெட்டி உள்ளிட்டவங்கெல்லாம் கூடி ஒரு 2 அங்கே இருக்க பண்ணவைகளை பாரிட்டு கூடி பேசும்போது தான் இதற்கான இந்த வார்த்தை பிரயோகத்தை அன்னைக்கு கிளாடு உருவாக்குறார். நம்ம ஏன் இது போன்ற ஒரு அமைப்பு உருவாக்கக்கூடாது? இயற்கை வேளாண்மை சார்ந்து கற்றுக் கொடுப்பதற்கெல்லாம் நல்ல நிறுவனங்கள் இருக்காங்க. ஒட்டுமொத்த வாழ்வையும் எடுத்துட்டு போகக்கூடிய இந்த மக்களோட அறிவை, மக்களோட கலையை, மக்களோட பண்பாட்டை எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு கல்விக்கூடமா ஒன்று அமையணும், அது ஃபார்மலா இல்லாமல் இருக்கணுங்கிற அந்த வாதத்தை அன்னைக்கு வைக்கிறாங்க. அதன் விளைவுகளா 2003 ஒரு இந்த மல்டிவர்சிட்டிக்கான ஒரு துவக்கத்தை திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற முக்கொம்பு அணையில, அப்போ ஒரு இடம் கூட கிடைக்கல அந்த அளவுக்கு நம்ம இருந்தோம், முக்கொம்பு அணையில் இருக்கக்கூடிய பூங்கால மரத்தடியில இந்த மல்டிவர்சிட்டிக்கான துவக்கம் ஒண்ணு நடந்துச்சு. அப்போ அதுக்கு பேரு தமிழின வாழ்வியல் பல்கலைக்கழகம். அதுல டாக்டர் ஜீவா ஐயா, ஐயாவோட அண்ணா உள்ளிட்ட முக்கியமான தமிழ்நாட்டோட முக்கியமான ஆட்கள் கலந்து கொண்டாங்க. அதுல அந்த பல்கலைக்கழக வேலைகளோட இணைஞ்சு வேலை செய்வதற்காக புலவர் வெங்கட்ராமன் அவர்களும் தோழர் தன்மானன் அவர்களையும் ஐயா பொறுப்பேற்க வச்சாங்க. அப்போ தொடர்ச்சியாக அந்த வேலை கொஞ்ச நாள் போயின்னே இருந்தது. இடையில ஒரு சில குளறுபடிகளால் அப்படியே தேங்கி நின்றுச்சு. அதே ஆண்டு இறுதியில் முகமது இத்ரீஸ் ஐயா இந்த இந்தியா வந்திருந்தப்போ அவரோட வச்சுட்டு இந்த வாழ்வியல் பல்கலைக்கழகத்துக்கான ஒரு பெருந்துவக்கத்தை ஒன்று, தஞ்சாவூர் இருக்கிற காரி நர்சரின்னு ஒரு நர்சரி, ஒரு பெரிய நர்சரி, அவர் பொறுப்பெடுத்து நடத்தினார். 2 தங்கி இருந்து ஒரு மாநாடு போல ஒரு 200 பேரை தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு வகையான ஆளுமைகளையும் வர வச்சு நடத்தினோம். அது முகமது இத்ரீஸோட தலைமையில் நடந்துச்சு. அதற்கப்புறம் இங்கிருந்து விவசாயிகளை மலேசியா அழைச்சிட்டு போயிட்டு அங்கே இயற்கை வேளாண்மைக்கான பயிற்சி எல்லாம் கூட கொடுத்துட்டுனோம். 2004 இறுதியில் சுனாமி வேலைகள் தொடங்கினப்போ இது கொஞ்சம் தொய்வாச்சு. இதில் பொறுப்பேற்று தேங்கி நின்று போச்சு. அப்படியே போயிட்டு இருந்தப்போ வானகம் உருவாக்கத்துக்கான வேலை நடந்து வானக உருவாக்கத்துல போயிட்டே இருந்தோம். அது நம்மளோட பெரும்பகுதி நேரத்தையும் உழைப்பையும் கவனத்தையும் அங்க எடுத்துக்கிச்சு. ஒரு நாள் 2011 ஐயாக்கு உடம்பு சரியில்லைங்கிற மாதிரி இருந்தப்போ கூப்பிட்டுருந்தாங்க. நான் வானகம் போனேன். போயிட்டு ஒரு இரவு அவரோட தங்கிட்டு அடுத்த நாள் காலையில கரூர்ல ஒரு உண்ணாவிரத போராட்டம், அதில் பங்கேற்பதற்காக நாங்கள் 2 போகிறோம். கடுமையான வயிற்று வழியில் இருக்காங்க, போகிற வழியிலெல்லாம் வாந்தி எடுத்துக்கிட்டே இருந்தாங்க, எதுவும் சாப்பிடலை. நாங்கள் கூட ஏதாவது குடிப்போமான்னு கேட்டது கூட உண்ணாவிரத்துக்கு போகும்போது எப்படியா குடிச்சிட்டா போவேன்னாரு.
நாங்க போன பின்னாலதான் பந்தலே போட ஆரம்பிச்சாங்க. ஒரு 12 மணி வரைக்கும் இருந்துட்டு இடையில ஒரு ஹோட்டல்ல தேங்காய் பால் கிடைச்சி குடிச்சிட்டு வரும்போது அங்கிருந்து மருத்துவரை பாக்குறக்காக கரூர்ல இருந்து திண்டுக்கல் போகும்போது அந்த கார்ல ஒரு நீண்ட நாளைக்கு அப்புறம் அவரோட நான் ஒரு 300-400 கிலோமீட்டர் பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு. அப்போ இந்த இதை நினைவூட்டின கல்வி எப்படி போயிட்டு இருக்கு, வானகம் கல்வியை கையில் எடுக்கணும்னு பேசினுமே அப்படிங்கிற போதுதான் இந்த பழைய நம்மாழ்வார் கிட்ட பேசும்போது இந்த பன்மைக்கழகம், இப்ப இருக்கிற பன்மைக்கழகம், அப்ப தமிழின வாழ்வியல் பல்கலைக்கழகம், அதை பத்தின நினைவூட்டும் போது ஐயா ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டாங்க. நாம செஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான வேலை செய்ய தவறி விட்டுட்டோம், இன்னைக்கு கூட மண்டியில தான் ஓடிட்டு இருக்கியா, அதுதான் நம்மோட பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான கடமையா இருக்கும், இந்த சமூகத்துக்கு செய்யக்கூடிய மாபெரும் வேலையா அது இருக்கும் நம்மோட கனவு. ஏற்கனவே இதிரி சொல்லிட்டவங்க விதைச்சிட்டு இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து வேலை செய்யணும். நம்ம வேலை இந்திய அளவுல உலக அளவுல கொண்டு போகக்கூடியதா இருக்கும், உலக அளவுல இந்து போன சிந்தனை உள்ள அமைப்புகள் நம்மோட இணைஞ்சுப்பாங்க. அப்போ ஒட்டு மொத்தமா நம்ம உலகம் பூரா கைபோர்த்து கொண்டு போக வேண்ட வேலை அது கொஞ்சம் தவறி போயிடுச்சுன்னு சொல்லி அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வேற வேற சூழல் சிக்கல்கள் அதனால தொடர்ச்சியை எடுத்துட்டு போக முடியல. அந்த நினைவோட 2013 ஐயாவோட மறைவுக்கு முன்னாடி செப்டம்பர் மாதம் எங்கள் வீட்டுக்கு சத்தியமங்கலம் கோபிச்செட்டி வந்திருந்தப்போ இதை நினைவூட்டுறாங்க. நம்ம செய்ய விட்ட ஒரு முக்கியமான வேலையை அது ஒரு காலப்போக்கில் நடந்துடும் செய்யணும், அது மிக முக்கியமான வேலைன்னு அப்பவும் நினைவூட்டுறாங்க. அப்போ தொடர்ச்சியாக தன் வாழ்நாள் பூரா இதை எடுத்துகிட்டு போனாங்க. அதில் மிக முக்கியமான ஆளுமைகளோட தொடர்புலையும் இருந்தாங்க, இதை செஞ்சு முடிக்கணுங்கிற ஆவல். அதுக்கப்புறம் நம்மகிட்ட இருந்து அந்த பிரிந்து போக வேண்டிய ஒரு நெருக்கடி வந்துடுச்சு, அதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஐயா மட்டும் போயிருந்தா இல்லாமல் அந்த இடத்துல கிளாடு மட்டும்தான் இன்னைக்கு நம்மகிட்ட அந்த தத்துவங்களை தாங்கி நிற்கிறதுல அவர் தான் நம்மோட கூட இருக்கார். எஸ்என்எம்பி இல்லை, இத்ரீஸ் இல்லை, ஜீவா இல்லை, இல்லைன்னா கூட இந்த தத்துவங்களை அவங்களால் விதைக்கப்பெற்ற நம்ம அந்த சிந்தனையால் வளர்ந்த நம்ம எடுத்துட்டு போறோம். எடுத்துட்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பை இப்ப நாம உருவாக்கியிருக்கிறோம். அதுல முக்கிய பங்கு வகிச்ச நண்பன் ஃபவுண்டேஷன் குழுவினருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அந்த புள்ளியில் இருந்துதான் இது துவங்குது. அவங்க பல்வேறு விதத்துல நமக்கு உதவுறதுக்காக வந்தப்போ இந்த மல்டிவர்சிட்டிங்கிற இந்த விஷயத்த இந்த தத்துவத்தை சொன்னப்ப அதுல ரொம்ப ஈர்க்கப்பட்டு அவங்க இதை செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஊக்கம் கொடுத்தாங்க. அப்போ எனக்கு இந்த கருத்துரு மட்டும்தான் இருந்தது, ஆனா அது எடுத்துட்டு போறதுக்கான செயல் திட்டத்துக்கு என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்பதான் ராமோட சம்மந்தமா பேசும்போது ராம் ஏற்கனவே கிளாடோடையும் தரம்பாலையாவோடையும் இத்ரீஸோடையும் இதற்கான வேலைகளையும் ஒரு 3-4 ஆண்டுகள் செஞ்சிருக்காங்க கடைசியில். அப்ப எனக்கு ஒரு பெரிய வெளிச்சமும் பெரிய நம்பிக்கையும் வந்தது. அப்ப இத ஒரு கருத்தா இருக்கிற விஷயத்த எப்படி செயல்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து கட்டமைக்கிறதுங்கிறதுல ராமோட தொடர்ச்சியா பேசிட்டு இருந்தோம். அப்போ நண்பன் குழுவில் இருந்து பிரீதாவும் சக்திவேலும் இதுல பெரிய ஊக்கம் கொடுத்து எங்களை தொடர்ச்சியா வழிநடத்துனாங்க. இடையில நிறைய பேர்ல இணைஞ்சிக்க வாய்ப்புள்ள ஒரு அமைப்பை அதை மாத்தணும்னு முடிவெடுத்தோம். அதுல பாஸ்கர் இணைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் நம்மை போன்ற வானகம் போன்ற ராம் சமன்வயா ராம் என்கிற அந்த எஸ்எல்ஐ அமைப்போட நிர்வாகத்தில் இருக்கிற ராமசுப்ரமணியம் அவர் ஒத்த சிந்தனையுள்ள மற்ற அமைப்புகளை இணைப்போம்னு சொன்னப்பதான் இணை நிறுவனங்களா புவிதம் மீனாட்சி அக்காவோட பேசினா அவங்க ஒப்புதல் கொடுத்தாங்க. சுபாசினி சோஃபா சுபாசினி அவங்க ஏற்கனவே ஐயாவோடைய அறிமுகமுள்ளவங்க, பல்வேறு நாட்டு மக்கள், டெல்லால மிக முக்கியமான வேலை செஞ்சவங்க. அதுபோக பெங்களூர்ல மையமா வச்சுங்கிற பூமிங்கிற அந்த நிறுவனம் மிக முக்கியமான வேலைகளை கர்நாடகாவில் செஞ்சுருக்காங்க. அவங்களோட வானகத்தோட ரொம்ப இணக்கமா இருந்து நிறைய வேலைகளை சேர்ந்து செய்யறோம். அவங்க இப்ப தமிழ்நாட்டிலையும் பூமி போல ஒரு வானகம் போன்ற ஒரு அமைப்பு உருவாக்கி அந்த வட்டாரத்து மக்களுக்கான வேலைகளை கையில் எடுக்கிறாங்க விவசாயத்துல. அப்ப அவங்கள்ட்ட பேசினா அவங்களும் இணக்கம் தெரிவிச்சாங்க. அப்போ நம்மை ஒத்த சிந்தனை உள்ள உங்க தன்னோட வேலை திட்டத்தோடு இந்த மல்டிவர்சிட்டியோட வேலைகளையும் தங்களோட எந்த அடையாளங்களையும் இழக்காம ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்க அந்த வேலைகளை விடாம கூடுதலா என்னென்னலாம் மல்டிவர்சிட்டியோடு இணையும் போது செய்ய முடியுங்கிற அந்த விரிந்த நோக்கத்துக்காக இந்த வேலைகள் போகுது. இந்த சூழ்நிலையில அந்த இணைந்திருக்கக்கூடிய இணைந்து கரங்கோர்த்திருக்க அந்த அத்தனை நிறுவனங்களுக்கும் நான் ஒரு விதத்துல நன்றியோட கருணப்பட்டிருக்கிறேன்.
மல்டிவர்சிட்டியோட தத்துவத்தையும் அது என்ன செய்யும் என்ன செய்யாது என்பது பற்றி அன்பு சகோதரர் ராமசுப்ரமணியம் உங்களோட தொடர்ந்து பேசுவார். அதுக்கப்புறம் வானகத்தான் மல்டிவர்சிட்டியோட நம்மாழ்வார் பன்மை கழகத்தோட செயல்பாடுகள் என்ன செயல்திட்டங்கள் என்பதை பாஸ்கர் உங்கள்கிட்ட தொடர்ந்து பேசுவார். இடையில பிரீதா அவங்க இந்த இணை நிறுவனங்களை நம்மோட சேர்ந்து இணைஞ்சு வேலை செய்யும் நிறுவனங்களை அறிமுகப்படுத்தி அந்த நிறுவனத்தில் இருக்கிறவங்களையும் பேச வைப்பாங்க. என்ற அளவில் இது ஒரு சுருக்கமான ஒரு நம்மாழ்வார் பன்மை கழகத்தோட அந்த பயணத்தை உங்கள்கிட்ட முன்மொழிகிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுக்கு நன்றி, வணக்கம். அடுத்ததாக ராமசுப்ரமணியம் அண்ணா அவங்க, நம்மாழ்வார் மல்டிவர்சிட்டி அப்ஜெக்டிவ் அண்ட் வேல்யூஸ். சுருக்கமாக சொல்ல முயற்சி பண்ணுறேன். கொஞ்ச கால தாமதமானதுனால கொஞ்சம் டயத்துக்கு பின்னாடி போயிட்டுருக்கோமோன்னு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. இந்த மல்டிவர்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த பன்மை கழகம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இதற்கான கீ மிஷன் என்னவாக இருக்கும், இது துவங்கிய போது இதுக்கு என்னவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஏழு விஷயங்களை வந்து கிளாட் அல்வாரஸ் அவர்கள் ரீகேப்சரிங் வேர்ல்ட்ஸ், அதாவது நம்மளுடைய தொலைந்து போன உலகத்தை நாம் மீட்டெடுப்பதற்கு தேவையான வேலைகள் என்னன்ற போது ஒரு ஏழு விஷயங்களை வந்து அவர் முதல் முதல்ல இதை ஆரம்பிக்கும் போது 2004 முன்மொழிஞ்சார். அதை நினைவு கூர்ந்துட்டு நாம் இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்கோம், இந்த ஒரு நம்மளுடைய இந்த முயற்சியில் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்றத நான் அடுத்து நான் விவரிக்கிறேன். முதல்ல அவங்க சொன்னது அப்போ வந்து முழுக்க அகடமிக்காக ஆரம்பிச்சதுனால ரேடிக்கல் க்வெஷ்சனிங் ஆஃப் டிசிப்ளின்ஸ் இந்த யூனிவர்சிட்டி அண்ட் பர்டிகுலர்லி அது ஒரு சோஷியல் சயின்சஸில் இருக்கக்கூடிய ஹியூமனிட்டிஸில் இருக்கக்கூடிய அதனுடைய ஃபண்டமெண்டல் பேசிஸை வந்து சேலஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு ரேடிக்கல் க்வெஷ்சனிங்கான ஒரு ஸ்டடீஸை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சோஷியாலஜியில் ஃபிலாசபியில் சைக்காலஜியில் ஹிஸ்ட்ரியில் பல விதமான முயற்சிகள் அப்போ எடுக்கப்பட்டது. இரண்டாவதாக இன்று இருக்கக்கூடிய நவீன விஞ்ஞானத்தை அதனுடைய போக்கை அதில் வந்து மிக அதிக அளவில் இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு மார்க்கெட் எக்கானமின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த சந்தை பொருளாதாரத்தை வந்து நம்ம எப்படி பார்க்கணும், இந்த விஞ்ஞானத்தையும் எப்படி நம்ம வந்து கேள்வி கேட்கணும் அப்படின்றது. மூன்றாவது யூரோ சென்ட்ரிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அதாவது நாம் வந்து நம்மளுடைய சமூகத்தை புரிந்து கொள்வதே வந்து நம்ம பெரும்பாலும் ஐரோப்பியர்கள் இன்னும் 16வது 17வது நூற்றாண்டு சேர்ந்த அவர்களுடைய ஒரு கண்ணோட்டத்தை வச்சு தான் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது, அதிலிருந்து வெளில வரணும். அதே சமயத்தில் உலகத்தையும் நாம் வந்து பல்வேறு விதமான கண்ணோட்டத்தில் நாம் நோக்கி எழுதணும் அப்படின்னு. இதற்கு வேலை செஞ்சவங்க இந்தியாவிலிருந்தும் சரி தென்னாசியாவில் தென்கிழக்கு ஆசியாவில் பல விதமான வேலைகள் நடந்திருக்குது. ஆனால் இவர்களுடைய புத்தகங்களை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கவோ இல்லை தெரிஞ்சுக்கவோ கூட வாய்ப்பு இல்லாமல் இருந்ததுனால, இன்ஃபேக்ட் கிளாட் அல்வாரஸ் அவர்கள் வந்து மல்டிவர்சிட்டி லைப்ரரின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் ஃப்ரீ டவுன்லோடாக வச்சு பண்ணிட்டு இருந்தோம் ஒரு பீரியட். அதே மாதிரி இதர ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த காலத்தில் இருந்து வந்த பலவிதமான வடிவமைப்புகள், நிறுவன வடிவமைப்புகள் மற்றும் அந்த காலத்து திட்டங்கள் மற்றும் சட்டங்கள் சிலது இன்றைக்கும் கூட நாம் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்தியாவில் இன்றைக்கி ஆங்கிலேயர் காலத்தில் உருவாக்கப்பட்ட சில சட்டங்களை எந்த விதத்திலையும் மாற்றமே இல்லாமல் இன்றைக்கும் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். இந்தியர்களை அடிமைகளாக வந்து நடத்த போகிறதுக்காக உபயோகப்பட்ட சட்டங்கள் இன்றைக்கும் வந்து நம்ம சுதந்திர தேசத்தில் சில சமயங்களில் பயன்படுத்தப்படுது. இட் இஸ் பீங் இன்வோக்ட். ஐந்தாவதாக வந்து வன்முறை, அது எங்கேருந்து உருவாகுது, எப்படி உருவாகுது, சமூகத்தில் ஏன் உருவாகுது அப்படின்றது, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சித்தாந்தங்கள் என்ன, பர்டிகுலர்லி இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த நவீன சித்தாந்தங்கள் அதில் இருக்கக்கூடிய இந்த ரூட்ஸ் ஆஃப் வயலன்ஸை எப்படி நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு அப்படின்றது, அதுக்கான ஒரிஜினல் ஒர்க் நம்ம செய்யணும் அப்படின்றது, அகடமிக்காக இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு. ஆறாவது வந்து இந்தியன் ஓஷன், அதாவது இந்து மாசமுத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இதை சுற்றி தான் வந்து நம்மளுடைய நாகரீகத்தின் மிகப்பெரிய ஒரு தாக்கம் இருந்திருக்குதுன்னா, ஈஸ்ட் ஆப்பிரிக்காவிலிருந்து தரம்பால் சொல்வார், சவுத் சைனா சி வரைக்கும் அப்படின்னு.
இந்த ஒரு பகுதியில தான் வந்து மிகப்பெரிய அளவுல நாம வந்து ஒரு காலத்துல எந்த விதமான வன்முறை இல்லாம வந்து ஆதிக்கத்தை செலுத்தி இருக்கிறோம். கலாச்சார ரீதியிலையும் மொழி மற்றும் கலை ஆர்ட்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சர் பல விதத்திலையும் வந்து ஒரு ஆதிக்கத்தை செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது ஆனா நம்மளுடைய பார்வையிலிருந்து இதை நம்ம பார்க்கவே இல்லை, இதை எழுதவே இல்லை, இதற்கான ஸ்காலர்ஷிப் மிகப்பெரிய அளவுல வந்து உருவாகவே இல்லை. ஒரு 1000 PhD இதுல இந்நேரத்துக்கு உருவா இருக்கணும். இந்திய பல்கலைக்கழகத்திலிருந்து முக்கிய முறைக்கு பார்த்தாங்க இன்னைக்கு ஏறத்தாழ ஒரு 30-40 புத்தகங்களை தவிர அதை விட அதிகமாக நம்ம இதை பத்தி எழுதல். நம்மளுடைய கண்ணோட்டத்திலிருந்து இது எழுதல். இதை வந்து மேற்கத்திய அறிஞர்கள் அவங்களுடைய கண்ணோட்டத்தில் அவங்க எழுதியிருக்கிறாங்க, ஆனால் நம்மளுடைய கண்ணோட்டத்தில் நாம் இதை எழுதல. இன்றைக்கு சைனாவிலிருந்து நிறைய சீனர்கள் வந்து நிறைய இதை பற்றி ஸ்காலர்ஷிப் இருக்குது செய்கிறாங்க, ஆனால் நாம் அதை செய்யாமல் தவறிட்டோம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமான ஒரு விஷயம். கடைசியாக வந்து மேற்கத்திய நாடுகள் மேற்கத்திய நாகரீகத்தை வந்து நாம் நம்மளுடைய கண்ணோட்டத்திலேருந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்றதற்கான ஸ்காலர்ஷிப்பும் உருவாகணும் அப்படின்றதும் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இங்கு கருதப்படும். இந்த ஒரு பேக்ரவுண்டு தான் வந்து முதல் முதல்ல இந்த மல்டிவர்சிட்டி உருவாகும் போது ராட் அல்வாரிஸ் முன் வச்சது. அப்போ வந்து தென்னாசியாவில் தென்கிழக்கு ஆசியாவை சேர்ந்த பல அறிஞர்களும் அகடமிஷியன்ஸ் பல பேரும் ஸ்காலர்ஸும் ரேடிக்கல் திங்கர்ஸ் பல பேரும் வந்து பெனாங்களை கூடி பேசும்போது நம்மள்வரைய இப்போ நம்ம குமாரண்ணன் சொல்லும்போது அவங்க எல்லாம் கூடி பேசும்போது வந்த வச்ச அஜெண்டா இது. இன்னைக்கு நாம் எடுத்திருக்கிற இந்த முயற்சி நம்ம வந்து இந்த ப்ராட் கேன்வாஸில் சின்னதாக சில முயற்சிகளை நாம் எடுத்திருக்கோம். அது என்னென்னன்னு பார்த்தேன்னா, ஒன்று ப்ராக்டிஷனர் டீச்சர்ஸ் எந்த ஒரு விஷயத்தையும் பட்டறிவு அப்படின்னு பாஸ்கர் அறிமுகத்திலே சொன்னார், அதை எப்படி நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் எடுத்துகிட்டு வரப்போகிறோம். ஏன்னா வந்து ஒரு அந்த பட்டறிவுலேருந்து வரக்கூடிய ஒரு நாலேஜ் ஆகட்டும், ஸ்கில் ஆகட்டும், கிராஃப்ட் ஆகட்டும், அதிலிருந்து வரக்கூடிய ஒரு வேர்ல்ட் வியூ ஆகட்டும், ஒரு வாழ்க்கை முறையாகட்டும், அதை வந்து நம்ம எப்படி வந்து ஒரு அதை மொத்தத்தையும் வந்து தவற விட்டுட்டோம் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கிறதுனால அதை ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்றது முதல் முயற்சி. இரண்டாவது, டைவர்ஸ் வேஸ் ஆஃப் லேர்னிங், அதாவது பல்வேறு விதமான விதங்களில் கற்றுக்கொள்வது. நாங்கள் முதல் முறை மல்டிவர்சிட்டி ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி இந்தியா முழுக்க வேறு மாதிரி இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை வந்து பண்ணும்போது டாக்குமெண்ட் பண்ணும்போது பார்த்தோன்னா வெறும் சைக்கிள்லேயே வந்து கிராமத்தை சுற்றி ஒரு நாள் எங்கே விதமான ஒரு கட்டடம் அமைப்பே இல்லாமல் பள்ளி சைக்கிள் ஒன்று ஒரு பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருந்தாங்க. அது மாதிரி இன்றைக்கும் பல விதமாக மக்கள் முயற்சிகள் எடுத்து ஒரு பல்வேறு விதமான விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான முயற்சியும் அதை பல்வேறு விதங்களில் கற்றுக்கொள்வதற்கான முயற்சியும் பெடகாஜிஸ் கம்ப்ளீட்லி ரேடிக்கல் பெடகாஜிஸ் ஆஸ் வெல் அஸ் வேஸ் ஆஃப் லேர்னிங் அண்ட் கண்டென்ட் அண்ட் டயர்ட் சப்ஜெக்ட்ஸ் டு லேர்ன். ஸ்வராஜ் யூனிவர்சிட்டின்னு உதய்பூரில் நம்ம மனிஷியன் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஜெயில் யூனிவர்சிட்டின்னு ஒன்று உருவாக்கியிருக்காரு, கிராண்ட்மா யூனிவர்சிட்டின்னு ஒன்று உருவாக்கியிருக்காரு, இங்கே நம்ம ஆரோவில் ரிவர் யூனிவர்சிட்டின்னு சொல்லி அனிதா உருவாக்கியிருக்கிறாங்க. அது மாதிரி பல்வேறு விதங்கள், அதாவது கதை சொல்லும் ஒரு நாடு, மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டோரி டெல்லர்ஸ் இன் திஸ் கண்ட்ரி, மில்லியன்ஸ் ஆஃப் ட்ரெடிஷன்ஸ். அப்படி இருக்கும்போது அதை வந்து நம்ம தவற விட்டுட்டோம். அதுலேருந்து வரக்கூடிய நாலேஜ் ஸ்ட்ரீம்ஸை தவற விட்டுட்டோம். அதுலேருந்து வரக்கூடிய கிராஃப்ட், அதுலேருந்து வரக்கூடிய ஆர்ட்ஸ், இது எல்லாத்தையும் வந்து எப்படி ரீக்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான அந்த லேர்னிங் ஈகோசிஸ்டத்தை உருவாக்கணும். எனக்கு ஒவ்வொரு முறையும் வானகம் போகும்போது மிகப்பெரிய ஆச்சரியத்தோடு நான் பார்க்கறது, நான் அடிக்கடி குமாரண்ணன் கிட்டே சொல்லுவேன், நமது நண்பர் நந்தா, நம்ம அந்த தன்னாட்சி நந்தா வந்து போன முறை ஒரு முறை வந்து நாங்கள் இருந்தப்போ எல்லாரும் சமையலுக்கு வேலை பண்ணிட்டு இருந்தாங்க, நந்தா வந்து வெங்காயம் உரிச்சிட்டு இருந்தார், ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தார், அவரை சுற்றி ஒரு 10 பேர் உட்காந்துருந்தாங்க, உரிச்சுட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. நந்தா என்ன பேசுவார்னு எங்களுக்கு தெரியும், தன்னாட்சியை பற்றி தான். இவர் வந்து உள்ளாட்சிகளை வந்து தன்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து பேசுகிற மனுஷர். இந்தியாவில் ஒரு யூனிவர்சிட்டி உருவாக்கியிருந்தா வாத்தியாரோட உட்காந்து மக்கள்லாம் இப்படி தான் கற்றுக்குவாங்க அப்படின்னு நான் குமாரண்ணன் கிட்ட அதை காமிச்சது எனக்கு நினைவு இருக்குது. இப்படி தான் ஒரு லேர்னிங் வில் ஹேப்பன், not because people have to sit and learn in a classroom but because they are learning as they are doing other things அப்படின்றது. மூணாவது, லோக்கல் எக்கானமி மற்றும் லோக்கல் நீட்ஸுக்கு தேவையான லேர்னிங். இன்னைக்கு லோக்கல் நீட்ஸுக்கு தேவையான லேர்னிங் பல இடத்தலங்களில் நடக்க மாட்டேன்ன்றது, அதை வந்து எப்படி உருவாக்கணும், அதற்கான நாலேஜ் எப்படி உருவாக்கணும் அப்படின்றது மூன்றாவது முக்கியமான ஒரு விஷயமாக நாம் கருதுகிறோம். இதில்
இதை தவிர நாம வந்து இதுல இன்னும் சில விஷயங்களை வந்து ஆப்ரேஷனல் நம்மளுக்கு கைட்லைன்ஸாக வச்சுருக்கோம். ஒன்று இயற்கையை சார்ந்து முயற்சிகளாக இருக்கும். இரண்டு எத்தரப்புலையும் எந்த யாரையும் வந்து விட்டு கொடுக்காம எல்லாரும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு முயற்சியாக இருக்கணும். பன்மையத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு முயற்சியாக இருக்கணும். லோக்கலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய உள்ளூர் கட்டமைப்புகளையும் உள்ளூர் நாலேஜ் சிஸ்டத்தையும் பாதுகாக்கக்கூடிய மற்றும் அவற்றை இன்னும் வலுப்படுத்தக்கூடிய முயற்சிகளாக அதிகம் இருக்கணும். அண்ட் இதை வந்து எல்லாருக்கும் இந்த நாலேஜ் நம்ம எடுத்து போகக்கூடிய இந்த பல்வேறு விதமான ட்ரைனிங் போகாம ஆகட்டும் அல்லது நாம் எடுத்து போகக்கூடிய எந்த ஒரு இதையும் யாரையும் தவிர்க்கக்கூடாது. நம்ம எல்லா விஷயத்திலும் ஒத்துக்கணும்னு அவசியம் கிடையாது, அது சாத்தியமும் கிடையாது. எது இதெல்லாம் ஒத்து போகிறோமோ எதில் சேர்ந்து வேலை செய்வோம், யாராலும் முடியுமோ எல்லாரோடையும் சேர்ந்து வேலை செய்வோம், இது எல்லாருக்கும் சேர்ந்து இணைஞ்சு இதை செய்வோம். ஏன்னா நம்மால் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை வந்து இந்த நாட்டில் நம்மளோட வாழ்ந்தார், நமக்கு மத்தியில் இருந்தார், இதை பற்றி பேசினார் அப்படின்றத வந்து நாம் அதை பெருமையாக நினச்சோம்னா இது வந்து நாம் நிச்சயமாக செய்ய முடியும் அப்படின்ற ஒரு 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 தன்னம்பிக்கையோடையும் அதே சமயத்தில் நமக்கு எதுவும் எல்லாமே தெரிஞ்சிடாது. இதில் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து நம்ம செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம முதல்ல நம்ம கை நீட்டினோம்னா நிச்சயமாக வந்து தமிழ்நாட்டில் நம்மளுக்கு கை கோத்திட்டு நிறைய பேர் வருவாங்கன்ற ஒரு தைரியத்தில் தான் இந்த முயற்சியை ஆரம்பிச்சிருக்கோம். குமாரண்ணன் சொன்ன மாதிரி இதற்கான இது வரைக்கும் நடந்த எல்லா முயற்சிகளுமே வந்து அது மாதிரி தான் நடந்திருக்கு. நாம் வந்து கை நீட்டினா உடனே வந்து கை கோத்துட்டு நானும் வரேன் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான முயற்சிகள் ஒவ்வொரு தளத்திலையும் ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த முயற்சி பேச ஆரம்பித்த முதல் நாள்லேருந்து நடந்திருக்கு அப்படின்றது வந்து பெருமையாகவும், நாம் எந்த இலக்கை நோக்கி நாம் எந்த ஒரு வேல்யூஸோட பயணிக்கிறோம் அப்படின்றதற்கு சான்றாகவும், அது சரியானது அப்படின்றதற்கான சான்றாகவும் இது நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து யாரெல்லாம் நம்மளோட சேர்ந்து இது வரைக்கும் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்றத பற்றி பிரீதா பேசுவாங்க. நான் இதோட முயற்சிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ராமண்ணா. எல்லாருக்கும் வணக்கம், குட் மார்னிங். இட்ஸ் சச் அ பிளஷர் டு ஆக்சுவலி இன்ட்ரடியூஸ் ஆல் த பார்ட்னர் ஏரியாஸ் டுடே who has come to join the multiversity movement. First on the list, I'd like to introduce Nanban Foundation. So Nanban Foundation started on this monumental project, Mothers for Mother Nature, in September 2020, with the sole purpose of helping our farmers in India lead a dignified life and make healthy food available to the common man. We collaborated and partnered with Vanagam, had many discussions through 2020, then in person, meeting with all the partner organizations at SLI, has culminated to this day today. It has been a dream of many here today to start Namalwar Multiversity, and we are so happy that Nanban Foundation is part of this historic event today. I'd like to introduce our co-founder and chief operating officer, Mr. Manivannan Shanmugam, who will speak about what is Nanban, and followed by our CEO and chairman of Nanban Group of Companies, Mr. Gopalakrishnan, who is going to brief about why Nanban is enabling this initiative. Mani, please, I welcome you to speak. Thank you, Preetha, for the kind introduction. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மணிவண்ணன். தமிழ்நாட்டில் சென்னையில் பிறந்து வளர்ந்துட்டு இப்போ இங்கே அமெரிக்காவில் குடியேறியிருக்கேன். பிரீதா அண்ட் சக்தி ஹேட் ஸோ மெனி கிரேட் ஸ்டோரிஸ் டு ஷேர் ஃப்ரம் த ரீசன்ட் ட்ரிப் டு இந்தியா அபவுட் ஈச் ஒன் ஆஃப் யூ. அண்ட் ஓ ஜஸ்ட் லிசனிங் டு ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஸோ ஃபார் த லீடர்ஸ் ஹூ ஆர் ஸோ பேஷனேட் அபவுட் திஸ் காஸ் அண்ட் தென் ஒர்க்கிங் for so many years to get where we are today is such a wonderful thing. It is my privilege and I'm so grateful to Divine for a chance to be in this forum, completely honest, for a chance to be in this forum among such wonderful souls. For that, each one of you are empowered to make a positive impact in this world. Just a quick background about Nanban.
Nanban, many of you know, Nanban stands for a true friend in Tamil language. As an organization, we believe in doing the right thing without any expectations in return. We do everything with no strings attached. Nanban Foundation itself is a grassroots movement, first of its kind in the world, established in early 2020 to help our friends, family, community, and society at large to achieve financial freedom so that they can go and impact the world around them in a very positive way. In other words, we share knowledge with everyone on how to make money from the stock market in a very safe way, and that's for free. Now, you may ask, why would anyone do such a thing, right? Teaching how to make money for free. It all started with one man who's blessed with an intelligence of an Einstein and heart of a Gandhi. It's none other than our founder and CEO, Mr. Gopalakrishnan, or as we fondly call him, GK. GK devised these money-making cash flow-based strategies from the stock markets 20 years ago. And since then, he's been sharing it with his friends and family and trained more than 8,000 people over a period of 20 years. In this world, when many looking to monetize their knowledge, GK had the audacity to teach all Nanbans around him for free. Since the launch of Nanban Foundation at the beginning of 2020, we have trained more than 15,000 people, help them achieve their financial freedom. So in total, we have trained about 25,000 people so far. And it was like when Mr. Bhaskar was talking about Pattarivu, Anubhavarivu epdi vandu very important. Adu vandu university la kadakathoda uyirudhu avaru pesina bodhu, I was able to connect so much, because what we are teaching in Nanban Foundation is something that I can say for sure you won't even get it in if you do an MBA in finance in Harvard. You may know all the things, but you still won't know how to make money consistently and build your wealth. So this came from GK's Pattarivu, right? And then he fine-tuned it, and then he made it so simplified that we are able to even teach it to a teenager. And it's a very revolutionary thing that what we are doing here. Apart from the training programs that we have, we also have partners on the ground. Nanban Foundation was able to deliver 5 million meals since beginning of the COVID in various parts of Tamil Nadu, Karnataka, and Andhra. We also delivered oxygen concentrators to many parts of the country to cope up with current COVID situation in India. Last year also saw Nanban Foundation as an organization grew from zero to managing more than $1 billion in assets under management in a very short span of time under our different lines of businesses through our joint ventures. So zero la irundhu 2020 la January la ஜனவரி 14 பொங்கல் அன்று நண்பன் ஆரம்பிச்சது. இன்னைக்கு வந்து அது கிட்டத்தட்ட 10,000 கோடி உரிய அசட்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறது வந்து இஸ் அ ஃபினாமினல் அச்சீவ்மெண்ட் ஃபார் எனிபடி. அண்ட் வி ஆர் வெரி பிளெஸ்ட் ஃப்ரம் தட் ஆஸ்பெக்ட் தட் அண்ட் வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் டு தி டிவைன் ஃபார் சச் அ கிரேட் க்ரோத் தட் வி ஹவ் சீன் in such a short span of time. Most of the Nanban Foundation activities are funded by Nanban organization. At Nanban, we measure our success by not looking at how much money we are making, but how many lives we are able to touch and impact them in a very positive way. Just want to conclude saying Nanban organization is here to serve
Mother Earth. That's our mission. Corporate mission is to serve Mother Earth and all living beings in this planet. All living beings in this one planet, not just humans, all living beings in this planet. We are a social enterprise. We are a social enterprise. We are here to make a positive change in the world. And we are just getting started. We are so glad to be part of this Namalwar Multiversity Initiative. Again, kudos, complete kudos to Shakti, who's one of the co-founder, and Preeta. They did such a fantastic job. It is Shakti's dream mission. And, and without his heart and soul, I don't think Nanban Foundation could have progressed so quickly in aligning with all the like-minded partners such as Vanagam and others to get where we are today. Thank you so much, Shakti and Preeta, for all the hard work that you guys have done from Nanban Foundation perspective. We are very glad to be part of this initiative, and thank you so much for the opportunity. Over to you, Preeta. Mani, next I'd like to invite GK. GK, you can go next. Preeta, can you hear me okay? Yes, I can. Thank you. Great. First of all, a warm welcome to all Nanbans who are here together to launch Namalwar Multiversity. And on behalf of our entire Nanban organization, whether it is our nonprofit foundation side or for-profit lines of business, and all the staff, on behalf of everybody, I would like to congratulate all the Nanbans who are coming together today to launch Namalwar University, Multiversity. Now, this is a major step towards creating a sustainable living on Mother Earth. As Mani said, and as I'm sure you all have heard from Shakti Vail Palani Gounder and Preeta Prabhakar, when they were boots on the ground for nearly 2 months meeting with all of you, service to Mother Nature is in the DNA of Nanban organization. Everybody in our organization, we follow this mantra that if we take care of Mother Nature, everything will follow. And we also realized that, you know, this whole thing started with one simple question. As there were a lot of news in the media about farmers struggling all over India. So one simple question in our board meeting came up that how can we help our farmers? Because they produce the most important thing that we all consume, but still they're at the bottom of the food chain. What can we do? Because government cannot do everything. They have a lot of other things to do. And private sector, we saw there was only talk in the media and others. There was no walk the talk. So we said, okay, we are Nanbans. We are here to help everybody unconditionally. And when Shakti Vail Palani Gounder, who comes from farming background, he posed that question, immediately Preeta raised her hand in the board meeting and said, this is something very near and dear to me and I would like to help. And so we said, okay, Preeta, we see your passion. Please go ahead and put together a team. We will be behind you. We'll allocate whatever is needed to make this grassroots movement that you want to start to help our farmers. That's how it all started, with a simple question, how can we help farmers? And that great work has brought together so many dignitaries who are on this call. I'm going to call all of you Nanbans, because we are here to help everybody unconditionally. We are all coming together to fulfill this wonderful cause of taking care of Mother Nature. So on this occasion, first of all, Nanban organization is very honored to be part of the grassroots movement, even though we started with farmers. But as Mr. Ram said, when you extend your hand out,
lot of people will join. And we have seen, she clearly articulated that in India, we have so many stories, so many skill sets that we need to gather, bring it together so that it can survive for generations. So thank you to this team who are part of creating the Multiversity. We are here to extend our full support. Thank you very much. Thank you so much, GK. And thank you, Mani. Next, I'd like to introduce SLI, Sustainable Livelihood Institute. It's based in Auroville, Virupuram, an unique institution that has been training government officials and rural community leaders in sustainable livelihood ideas and practices since its inception in 2015. SLI is a key institution in innovating pedagogies for sustainable livelihood training. I'd like to invite Ramanna to speak a little bit more about SLI. Ramanna. Thanks, Preeta. I won't take much time. SLI, there is a website of SLI, tnavsli.org, that has got more details. So people can search for Sustainable Livelihood Institute, Auroville. The institute has trained till date more than 6,000 community members and close to 500 government officials from several states. Today we have tie-ups with universities in several parts of the country, as well as globally a couple of universities as well are tied up with this. We have also created networks of livelihood practitioners across the state in multiple sectors and bring together academic institutions and grassroots practitioners for cross-learning and co-creating new models to support and create sustainable livelihoods, not just in Tamil Nadu, but also as models for other states. I would stop with that. Okay, thank you, Na. Next one is SOFA, otherwise called as Sirgari Organic Farmers Association, an association with more than 300 organic farmers active in the Delta districts of Tamil Nadu that had worked closely with Thiru Nammalvar in his last years. This team has been represented by its creator, Srimati Subhashini Sridhar. Innum idai pathi viravaga pesuradhukaga Subhashini avargale naan azhaikiren. Akka, ungalku. எல்லோருக்கும் மாலை வணக்கம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். இந்த வரிகளோட இந்த தொடங்கப்படுற பன்மைய கழகம், நம்மார்வாழ் பன்மைய கழகம் தன்னுடைய பயணத்துல நிறைய சாதிக்கிறதுக்கு எங்களால் ஆன உதவிகளை கண்டிப்பா நாங்க செய்வோம். இந்திய பாரம்பரிய அறிவியல் மையம் அப்படிங்கிற அமைப்பின் மூலமாக மற்றும் இங்க உள்ள சீர்காழி பகுதியில் உள்ள விவசாயிகள் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டது சீர்காழி இயற்கை விவசாயிகள் சங்கம். ஏப்ரல் 2005 இதை துவங்கும் பொழுது 20 இயற்கை விவசாயிகளோட தொடங்கினோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 300-400 இயற்கை விவசாயிகள் நாகை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்துல செயல்பட்டு இருக்காங்க. இந்த நிறுவனத்தினுடைய முக்கியமான நோக்கம் விவசாயிகளை இயற்கை விவசாயத்துக்கு கொண்டு வர்றது, அதுல அவங்களுக்கு தேவையான பயிற்சிகள், அதை தவிர கடன் வசதிகள் ஏற்படுத்தி தருதல், அதுக்கப்புறம் விளைபொருட்களை சந்தைப்படுத்துதல், இந்த மாதிரி ஒரு 3 இலக்கோட தொடங்குது. இந்திய பாரம்பரிய அறிவியல் மையம் சிஐகே சென்டர் ஃபார் இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் மூலமாக இந்த நிறுவனம் வலுப்படுத்தப்பட்டது. நபார்டு யூபிஎன்ஆர்எம் அப்படிங்கிற ப்ரோக்ராம்ல கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கடன்களை வாங்கி இந்த நிறுவனம் வந்து இன்னைக்கு இயற்கை விவசாயத்துல வலுப்படுத்தின விவசாயிகள் மூலமாகவே திருப்பி செலுத்தப்பட்டது. ஏன்னா இன்னைக்கு நிறைய விவசாயிகள் வந்து தாங்கள் வாங்குற கடனை திரும்பி செலுத்துறது இல்லை. இன்னைக்கு அந்த ஒரு சூழல்ல இந்த மாதிரியான ஒரு டிசிப்ளினை திரும்பி கட்டணும், வாங்கின கடனை திருப்பி கட்டணுங்கிற ஒரு சிந்தனையை விவசாயிகள்கிட்ட உருவாக்கி அதுக்கு தொலைநோக்கு பார்வையோட தற்சார்பு அடையறதுக்குரிய வழிவகைகளையும் சொல்லித்தர்றது. இந்த சங்கத்தின் மூலமாக இன்னைக்கு பல விவசாயிகள் உருவாக்கப்பட்டிருக்காங்க. இதன் மூலமாக இன்னும் 2 இயற்கை விவசாயிகள் சங்கமும் உருவாக்கப்பட்டு இந்த பகுதியில இயங்கப்பட்டு வருகிறது. இன்னைக்கு வந்து மார்க்கெட்டிங் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து சங்கம் இன்னைக்கு செய்யாம அதுக்காக ஒரு உற்பத்தியாளர் நிறுவனம், அதாவது வளநாடு தற்சார்பு வேளாண்மை உற்பத்தியாளர் நிறுவனம் அப்படிங்கிற நிறுவனத்தின் மூலமாக அந்த பணிகளை செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த நிறுவனம் இன்னைக்கு தானே இயங்குது அப்படின்னு சொல்ல முடியும். இந்த நிறுவனத்தை இன்னைக்கு விவசாயிகள் நடத்திட்டு இருக்காங்க.
அதுக்கு தேவையான தொழில்நுட்ப ரீதியான உதவிகளை என்னுடைய மூலமாக நான் செஞ்சிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல நம்மாழ்வார் பன்மைய கழகத்துல நாங்களும் இணைஞ்சு செயல்படுறதுல ரொம்ப பெருமையா நினைக்கிறோம். இந்த முயற்சியில பாரம்பரிய நெல் ரகங்கள், குறிப்பா கடந்த 20 ஆண்டு காலமாக பாரம்பரிய நெல் ரகங்களை பாதுகாக்கிற ஒரு முக்கியமான வேலையை எங்க மையத்தின் மூலமாக எடுத்து நான் இந்த பகுதியில செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு எங்க பயணத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மணிகண்டன் அப்படிங்கிற விவசாயி அவங்களும் இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய வயல்ல கிட்டத்தட்ட ஒரு 130 நெல் ரகங்களை தொடர்ந்து 5 வருடங்கள் சாகுபடி செய்து அதை விவசாயிகளுக்கு இன்னைக்கு எடுத்து சொல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இன்னும் அதை நிறைய விவசாயிகளுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கறது எங்களுடைய கனவு. அந்த கனவு இந்த நம்மாழ்வார் பன்மைய கழகத்தின் மூலமாக தொடரப்போகுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எங்களுக்கு இந்த இந்த இதுல வந்து இணைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ராமசுப்ரமணியன் எஸ்எல்ஐ அவங்களும் மருதம் குமார் அண்ணா அவங்களும் மேற்கொண்டு நாங்க நிறைய செயல்பாடுகளை திட்டமிட்டு இருக்கோம். அதை பத்தி மேற்கொண்டு பேசலாம். ஒரே ஒரு விஷயம் எனக்கு சொல்லணும்னு தோணுது. ஏன்னா இன்னைக்கு இந்த இயற்கை விவசாயத்துல கிட்டத்தட்ட 24 ஆண்டுகளாக நான் பயணிச்சிருக்கிறதுனால இந்த அமைப்பினுடைய இது வந்து கனவு மெய்ப்பட வேண்டும். நம்ம என்ன இன்னைக்கு கனவுகளோட தொடங்குறோமோ அதை ஒவ்வொரு காலகட்டத்தையும் அது மெய்ப்படுறதுக்குரிய செயல்பாடுகளை நம்ம திட்டமிட்டு செய்யணும். அதை செய்யறதுக்குரிய வழிவகைகள் கண்டிப்பா நமக்கு வந்து நம்மளுடைய ஆளுமைகள் நமக்கு வழிகாட்டுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். இதன் மூலமாக மண் பயனுற வேண்டும். இதுதான் என்னுடைய விருப்பம். நம்மாழ்வார் பன்மைய கழகத்தில் இணைந்துள்ள அத்தனை உறுப்பினர்களுக்கும் அதற்கு உறுதுணையா இருக்கிற நண்பன் பவுண்டேஷன் எஸ்எல்ஐ ராமசுப்ரமணியம் அவங்களுக்கும் மருதம் குமாரண்ணா அவர்களுக்கும் எங்கள் அமைப்பின் ஒருமலாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ்கா. நெக்ஸ்ட் ஐட் லைக் டு இன்ட்ரடியூஸ் பூவிதம் ரூரல் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் by Srimati Meenakshi, the founder head of Poovidam Rural School, is one of the pioneers in ensuring localized and farm-centric curriculum and knowledge creation for children as part of the education in the country. I'd like to introduce Meenakshi Akka to speak a little bit more of Poovidam. Akka? Ellarkum Malai Vanakkam. I'm really very happy to be part of this initiative. It is actually the culmination of the kind of school that we have started. We believe that learning is an instinct and learning is intuitive. And a child normally learns by itself. We don't have to do anything. And what blocks its learning is the fears. And the whole world right now is running only because and the corporates are dependent on the fact that people are afraid. They are fearful for their lives, they are fearful for their security, and they are fearful for everything. And we want to create a world where there is fearlessness. And this multiversity, I think, is an expression of fearlessness, that you can, you know, create everything and anything that you want. So I'm really happy to be part of this initiative. And I'm grateful to the whole team, Nanban Foundation, Anna, Kumar Anna, Ram, ellarkume romba romba nandri that we are together in this. Thank you so much. Thank you, Akka. Next is Bhumi College. Bhumi College, Thiruvannamalai, a leading sustainable and eco-friendly learning space in South India. Bhumi College Thiruvannamalai Organic Farming Center is part of the Multiversity Initiative. I'd like to invite Sita Akka to speak a little bit more on Bhumi College. Akka? Thank you. Ellarkum vanakkam. Idu vandu naanga, it's a very happy moment for us to connect with so many wonderful people, wonderful organizations, which have done great work, especially in Tamil Nadu. And to give a brief idea of what we have been doing, about 21 years ago, we started Prakriya Green Wisdom School, and the focus was on creating, I mean, you know, integrating within the curriculum a lot of connection with nature, as well as, you know, looking at humanizing education. What we mean by that is also that education today has become very dehumanized.
It's all only about learning for getting a job somewhere and job in an organization that's actually destroying the world. Maybe destroying the world. So it's a huge thing we have to do. So we are focused a lot on holistic learning. And from there, we felt that high schoolers, children, given the kind of situation that we are in, the parents and pressure from everybody, not all the children are able to choose careers which are connected with nature or farming or sustainability. So we have we went on to start Bhumi College about Bhumi Network about 10-12 years ago. There we have fellowship programs again on sustainable living and holistic education. Central to all our work is a lot of self-inquiry. We do programs called Inner Outer Ecology, very intensive ones. And it's based on the work of one of my gurus, which is who is Pullen Garg. And he looked at, kind of practical psychology or ways of working, philosophies of working, which are more based on the Indian systems and also on current emerging reality. So, Anamari, it is a very unusual thing to see anywhere. And people find it very, very releasing and very transformative. And without anybody trying to manipulate or, implement, each one is free to do what they want, learn the way they want. So we find that that kind of a thing has been extremely useful to help many people get empowered. So we create very horizontal organizations where many people grow a lot in terms of their own, willingness to learn, move, share, and so on. So from there, most of the people who came into the Bhumi College and of course the school have been from urban areas. And we felt that, we have to do something, connect more with rural areas. And that's how 3 years back, we, started the Thiruvannamalai kind of center of Bhumi Network. And I see that many of the other organizations, people here have done great grassroots work. We are still novices, although we've done a lot of farming programs with the help of many wonderful people who have come in to be our facilitators, all kinds of people from other parts of the country as well as from Karnataka, because we are here in Bangalore most of the time. Have been here doing most work here. So it's been a lot of learning, and we hope we are really happy and privileged to be part of this Namarwar multiversity. And we hope it will be a lot of learning for us, as well as we are happy to share and do whatever we can to help this this whole project and process forward. Thank you very much. Thank you. Thank you, Akka. Thank you so much. Next, I'd like to introduce Vanagam. Vanagam Namalwar Ecological Foundation at Karur, an institution founded and nurtured by Namalwar himself. The current initiative has been made possible by the efforts of the managing trustee, Thiru Marudam Kumar from Vanagam. Kumaranna, I'd like to introduce you and ask you to please speak a little bit more about Vanagam. Anna, neenga konja pesungana Vanagathai patti. Anaivarkum vanakkam. Vanagam patti perumbalanavarku therinjirukum. Naan modhalliye enoda urayila Vanagam patti sonniten. Irundhalum Vanagam thoongradhukkana andha moola kaaranam oru naal ayyaatta pesikkumbodhu sonnar. ஒரு பயிற்சி மையமா இருக்கணுமா இல்ல என்னவா இருக்கும் நம்மளோட நோக்கம் ஒரு ஸ்லோகம் மாதிரி எனக்கு வேணும்னு கேட்டுட்டே இருந்தேன். பழம 2007 ஐயா சொன்னாங்க, நீங்க கேட்டது ஒன்னு சொல்றேன் அப்படின்னு. யாரெல்லாம் சமூகத்தின் அழுத்தம் தாங்காமல் பிதுங்கி வருகிறார்களோ
அப்படி பிதுங்கி வருவங்க வந்து போறதுக்கான ஒரு இடம் இருக்கணும் இல்லையா? அப்படி ஒரு இடத்தை உருவாக்கணுங்க. அதை சொல்லிட்டு அப்படி பிதுங்கினவன் தானே நீங்க நானெல்லாம் அப்படின்னு. அப்ப இந்த சமூகத்தோட அழுத்தம் தாங்காம பிதுங்கி வந்து போறவங்க இருக்கிற இடமா தான் அந்த வானகத்தை ஆரம்பத்துல யோசிச்சோம். அதுதான் அதோட கோரான விஷயம். அப்படி வந்து போறவங்க என்னன்னாலும் என்னென்ன செய்ய முடியுங்கிறதான் வானகத்தோட நோக்கமா வச்சிருக்கோம். அதுல இயற்கை வேளாண்மை நஞ்சில்லா உணவை எல்லாருக்கும் உத்தரவாதப்படுத்தணும்னா அந்த இயற்கை வேளாண்மைய பயிற்சி கொடுப்பது, காலங்காலமா நம்ம கிட்ட இருந்த அந்த மரபு மருத்துவ முறைகளை மறுபடியும் மீட்டெடுத்து அதற்கான அறிவை பரவலாக்குவது. ஐயாவோட மொழியில சொல்றதா கல்வி, அது இன்னைக்கு நிறுவனமயப்படுத்தப்பட்டு விட்டது. பெருநிறுவனங்களுக்கு பின்னால போகக்கூடிய மாதிரியான மக்களை உருவாக்குறது, சுயசிந்தனையற்ற ஒரு சுயமா உன்னை சிந்திச்சு தான் உருவாக்கக்கூடிய அந்த வல்லமை இல்லாத ஒரு கல்வி உருவாக்குறாங்க. அப்படி இல்லாம ஒரு கல்வி முறை வேணும். அதுக்கு ஐயா சொன்ன வழிமுறை என்னன்னா சுவர் இல்லாத கல்வின்னு சொன்னாங்க. ஒரு நாலு சுவருக்குள்ளேயா ஒரு குழந்தைய அடைச்சி வச்சுட்டு கத்துக் கொடுப்போம், அந்த குழந்தை ஒட்டுமொத்த உலகத்தையே கத்துக்கணும், உலகத்தோட ஒட்டுமொத்த இயக்கத்தை கத்துக்கணும், ஒன்னொன்னையும் கத்துக்கணும், தான் உணவுல இருந்து அந்த இறுதி பயணம் வரைக்குமான அத்தனை விஷயத்தையும் கத்துக்கணும். அப்படியான கல்விய ஒரு முழுமையான கல்வியை கொடுக்கணும்னாங்க. அப்ப அந்த கல்வி முறையில நேரடியா நம்ம கல்வி கூடம் உருவாக்குறது நமக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தா கூட கல்விக்கான கருத்தை ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்குவோம். யாருனாலும் வர்றவங்க எல்லாம் அது சம்பந்தமா பேசுவோம். பேசிட்டு பேசிட்டு போகும்போது அவங்கவுங்க சின்ன லெவல்ல தொடங்கணுங்கிறத முடிவு பண்ணணும். நாலாவது, நாம் வாழும் சூழல் மிக நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்ட இந்த இயற்கை வாழ்வியல் சுற்றுச்சூழல் வாழ்வியலை நெருக்கடிக்காக்கிட்டோம். குடிக்க தண்ணி காற்று கூட அது மாசுபட்டதா இருக்கிற சூழ்நிலையில அதை காற்று பேண வேண்டியது நம்ம கடமை. இந்த நாலு வேலைகளை வானகம் செய்யணுங்கிறக்காக தான் வானகத்தை உருவாக்கினோம். வானகம் கரூர் மாவட்டத்தோட தென்பகுதியில ஏறத்தாழ தமிழ்நாட்டோட மையத்தில் இருக்கு. ஒரு 55 ஏக்கர் நிலம், முற்றிலும் விவசாயம் செய்வதற்கு முடியாம விவசாயிகள் புறக்கணிச்சிருந்த நிலம், வறண்ட பகுதி, தண்ணி மிக குறைவு, தண்ணியே இல்லாத குடிக்கிறது கூட தண்ணி இல்லாத சூழ்நிலை தான் நாங்க அந்த நிலத்தை பெற்று வேலை செஞ்சோம். அதுக்கு நிறைய நண்பர்களோட உதவியாலதான் அந்த வானகத்தை நிலத்தை வாங்குறதுக்கும் மற்ற உள்கட்டமைப்பு செஞ்சுக்கிறதுக்கும் நிறைய நண்பர்கள் உதவினாங்க. அவங்க மூலமா கிடைச்ச அந்த உதவியை வச்சுக்கிட்டு இந்த வானகத்தை சிறிது சிறிதா முன்னேற்றோம். ரொம்ப கொடுமையான காலகட்டம் 2010 உணவே பெரும் நெருக்கடியா இருந்த காலம். அதுல ஐயா கூட இருந்து அன்னைக்கு முக்கியமா பங்கெடுத்த ஒரு சில இலவல்களை நாம நினைவு கூறணும். ஏங்கல்ஸ் ராஜா அதுல மிக முக்கியமான பங்கு வச்சவர். வானகம் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வளர்ந்து நிக்கிறதுல முக்கியமான பங்கு ஏங்கல்ஸ் ராஜா, ரமேஷ், குமரவேல், இது போல எண்ணற்ற ஆட்கள் அங்க தன்னோட கடுமையான உழைப்பையும் வேர்வையும் சிந்திதான் அந்த உருவாக்கினாங்க. அந்த வேலைகள் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா முன்னோக்கி நகர்ந்து மாசத்துல 2 பயிற்சி என்ற அளவுல பயிற்சி கொடுக்கறதுக்கான வேலைகளை தொடங்கியிருக்கோம். அது இயற்கை வேளாண்மையில் இருக்கும், கால்நடையா இருக்கும், மற்ற மரபு மருத்துவத்தை மீட்டெடுக்கிறதா இருக்கும். இப்படி பல்வேறு பயிற்சிகள்ல ஏறத்தாழ இந்த 12 ஆண்டுகள்ல 8000 பேருக்கு மேல வந்து முழுமையா 3 நாள் 5 நாள் தங்கி இருந்து பயிற்சி விட்டு போயிருக்காங்க. இது அத்தனமும் கட்டண பயிற்சி. அந்த அளவுல வானகம் தொடர்ச்சியா அந்த வேலையில செஞ்சிட்டு இருக்கு. வானகம் செஞ்ச முக்கியமான வேலை என்னன்னா, மிக வறண்ட பகுதியான அந்த நிலத்துல குடிக்க கூட தண்ணி இல்லாத சூழல்ல வானகத்துக்குள்ள இருக்கிற அந்த நில பரப்பு முழுவதும் நீர் சேமிக்கும் இடமா மாத்தினதுல, வானகத்தை சுத்தி இருக்க அந்த கிராம பகுதிகளுக்கு இப்ப நல்ல தண்ணிய அந்த நீர் மட்டத்தை உயர்ந்த லெவல்ல பெற்றிருக்கு. முதல்ல குடிக்க கூட முடியாத அளவுக்கு உப்பு தண்ணி இருந்த அந்த இடம் மாறி அந்த வட்டாரத்து மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமா, நீரை எப்படி சேமிக்கிறது நம்பிக்கை ஊட்டும் விதமா ஒரு வழிகாட்டியா இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுக்குள்ளேயும் தமிழ்நாட்டுக்கு வெளியில இருந்து வரக்கூடிய ஏராளமான பேர் தான் நம்பி வந்து கற்றுக்கொண்டு போகக்கூடிய ஒரு இடமா மாறி இருக்கு. நிறைய தன்னார்வலர்கள் மாதக்கணக்குல வந்து தங்கியிருந்து கற்றுக்கிறாங்க. ரொம்ப நெருக்கடியா உணரக்கூடியவங்க கூட வானகம் வந்துட முடியும், வந்ததுன்னா அங்கிருந்து இருக்கிற வேலைகள் எடுத்துக்க முடியும், கொஞ்சம் மன ஒழுங்கு பெற்றதுக்கு அப்புறம் போக முடியுங்கிற அளவுல வெகு மக்களுக்கு நம்பிக்கை விட்ட இடமா வானகம் இருக்கு. அதை தொடர்ச்சியா கொண்டு செல்வதில் வானகத்தோட அரங்காவலர்களா இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் பெரும் முயற்சியோட விளக்கிறாங்க. அதுல முக்கியமான பங்கா இருக்கிறது வானகத்தோட ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற ஏங்கல்ஸ் ராஜா, ரமேஷ், சிவகாமி,
டேவிட் மகேஷ் உள்ளிட்ட எல்லாரும் நிறைய பேர் பங்கெடுத்துருக்காங்க. அவங்களெல்லாம் அந்த இடத்துல நான் நினைவு கூறுவது என்னோட கடமை. அவங்களாலதான் இது சாத்தியமாயிருக்கு. ஐயாவோட மறைவுக்கு அப்புறமும் எந்த தளர்வும் இல்லாம தொடர்ச்சியா வானகம் ஒரு நல்ல வேகத்தோட நடைபெறுகிறது. அந்த வேகத்தோட எங்களுக்குன்னு இருக்க ஒரு சில எல்லைகள் கடந்து தமிழகமும் தமிழகத்துக்கு வெளியிலேயும் இந்த விஷயங்களை எடுத்துட்டு போறதுக்கான ஒரு அமைப்பாதான் நாங்க இந்த தமிழ் நம்மாழ்வார் பன்மைய கழகத்தை நம்மாழ்வார் மல்டிவர்சிட்டியை பார்க்கறோம். அப்போ விரிந்த அளவுல ஐயாவோட சிந்தனையா ஐயா ஒத்த சிந்தனையாளர்களோட சிந்தனையை எடுத்துட்டு போறதுக்கான ஒரு பெரும் வாய்ப்பா இந்த மல்டிவர்சிட்டியை நாங்க பாக்குறோம். நன்றி. ரொம்ப நன்றி அண்ணா. அடுத்தது வந்து ஐவனம். ஸோ நம் சந்தை உழவர் உற்பத்தியாளர் குழு அண்ட் ஐவனம் ப்ரொடியூசர் கம்பெனி நீல் கிரீஸ் அ ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் வித் மோர் தென் 1,000 மெம்பர்ஸ் அண்ட் அ ப்ரொடியூசர் கம்பெனி தட் பிரிங்ஸ் 10 சீட் சேவர்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் டுகெதர் ரெப்ரசன்டட் இன் தி மல்டிவர்சிட்டி வெஞ்சர். ஐட் லைக் டு இன்வைட் பாஸ்கர் டு ஸ்பீக் அபௌட் ஐவனம். பாஸ்கர் வணக்கம். நேரம் கூடுதலாக போயிட்டே இருக்கிறத கணக்கில் வச்சு எங்கள் நிகழ்ச்சியை கொஞ்சம் விரைவுபடுத்தலான்றதுக்காக ஐவனத்தை நானே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு எனக்கான போர்ஷன் அடுத்து இருக்கு அதையும் பேசிட்டேன். இஸ்மாயில் ஐயா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இஸ்மாயில் ஐயா பேச்சை கேட்கறதுக்காக நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் இருந்து எல்லா இடங்கள்லேருந்து மெசேஜ் எப்போ பேசுவாங்க எப்போ பேசுவாங்க. அதனால தொடர்ச்சியாக ஒரு நிமிஷத்தில் இது எல்லாத்தையும் ரீகேப் பண்ணியிருக்கேன். ஏன்னா முக்கியமான விஷயமா அவங்க பேசணும், நேரம் ஆகிடக்கூடாது. ஐவனம் அப்படிங்கிறது 4-5 சீட் சேவர்ஸ் ஃபார்மர்ஸ் ஆர்கனைசேஷன் விவசாயிகளோட வேலை செய்கிறவங்க கிராம பொருளாதாரத்துக்காக வேலை செய்யக்கூடிய சில நண்பர்களை இணைந்து உருவாக்கி இருக்கக்கூடிய விதைக்கான ஒரு அமைப்பு. விதைகளை உற்பத்தி செய்வது, பரவலாக்கம் பண்ணுவது, அதை விவசாயிகிட்டேருந்து பெறுவது, இப்படியான ஒரு வேலைகளை செய்வதற்காக தொடங்கியிருக்காங்க. சண்முகநாதன், பரமேஷ், ஜனகன் இந்த நபர்கள்லாம் தமிழ்நாட்டில் நல்லாவே உங்களுக்கு தெரியும். இப்படி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இணைஞ்சு இதில் வேலை செய்கிறாங்க. அதுதான் ஐவனம். இதனுடைய ஆரம்பங்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆதியாகிய பரமேஷ் அவர் ஒரு அமைப்பு தனியாக வச்சுருக்காரு. அங்கங்கே நம்ம அதே போல் நம் உழவர் சந்தை இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து தான் இதை இயக்குறாங்க. அதனால் ஐவனம் என்பது பல்வேறு அமைப்புகள் விவசாயத்துக்காகவும் விதைக்காகவும் முற்றிலுமே வேலை செய்கிறவங்களை பற்றின அமைப்பு. சண்முகநாதன் இருக்கார், இதனால் நான் வேகமாக பேசணுன்றதுக்காக இதை பேசினேன். அடுத்ததாக மல்டிவர்சிட்டியோடைய செயற்பாடுகள் என்ன செய்ய போகிறோம் இமீடியட்டாக அப்படின்னு அதை விரிவாக பேசணும். ஆனால் நான் அதனுடைய ஏரியாவை மட்டும் சின்ன சின்னதாக லைட்டாக டைட்டில் நான் சொல்லிடுறேன். 3-12 வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கான ஒரு பாடத்திட்டம் இதுதான் முதல். இது இயற்கை சார்ந்து சூழல் சார்ந்து ஒரு பாடத்திட்டம், ஒரு பேப்பராக அதை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். பல்வேறு பள்ளிகளில் கேட்டிருக்காங்க, தனியார்லையும் அரசாங்கத்துக்காகவும் இதை இன்கார்பரேட் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் 3-12 வரைக்கும் உள்ள பள்ளி மாணவர்களுக்கான வகுப்பு, 3-12 வரைக்கும் இருக்கிற வகுப்புக்கான ஒரு பாடத்திட்டம். ரெண்டாவது வந்து லோக்கல் ப்ராக்டிஸ், லோக்கல் ஸ்கில் செட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கில் செட்டை பரவலாக மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கான பயிற்சி வகுப்புகள், அதை பரவலாக்கம் பண்ணுறது. அது கிராம நகரம் எந்த வித இதுவும் இல்லாமல் அதில் கலை, அதிலேயே இருக்கக்கூடிய வாழ்வியல், வாழ்வாதாரம் எல்லாமே சேர்ந்து அந்த லோக்கல் நீட்ஸ்க்கான இது ஒன்று. மூணாவதாக வந்து லோக்கல் ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராசஸ். இப்போது உதாரணத்துக்கு ஒரு பேக்கேஜிங் டெக்னாலஜி கூட நம்மளால் இன்னும் இன்றைக்கி எதுவும் பண்ண முடியல, அந்த பிளாஸ்டிக் விட்டு வெளியில் வர முடியல. ஆனால் நீங்கள் சவுத் சைடில் இன்னும் நாகர்கோயிலோ கன்னியாகுமரியோ அல்லது டெல்டா பெட்டில் போனால் அவங்ககிட்ட நிறைய டெக்னாலஜி இருக்குது பேக்கிங் ப்ராசஸ்லேருந்து எல்லாமே. லோக்கல் ப்ராசஸை கொண்டு அதை டாக்குமெண்ட் பண்ணி மக்கள்கிட்ட பரவலாக்கம் பண்ணுறது, இது முக்கியமான ஒரு கூறு. அதுக்கப்புறம் ஃபெலோஷிப் ஃபார் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ், தன்னுடைய பண்ணையை ஆல்ரெடி இருக்கக்கூடிய பண்ணையை ஒரு பயிற்சி கூடமாக மாற்றுவதற்கு அவங்களுக்கு உதவி செய்வது, பொருளாதார ரீதியாகவும் டெக்னாலஜியாகவும் அதுக்கப்புறம் மாரலாகவும் ஹியூமன் ரிசோர்ஸாகவும் அவங்களுக்கு உதவி செய்கிறது. அதில் நிச்சயமாக பொருளாதார ரீதியாகவும் ஆல்ரெடி செஞ்சிட்ருக்கேங்க, அதை பற்றின தகவலை முழுமையாக வெளிப்படுத்துவோம். அடுத்தது ஃபெலோஷிப் ஃபார் ஆர்த்தர்ஸ், திங்கர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ், இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஆளுமைகளை நம்ம காப்பாற்ற வேண்டியிருக்கு, அவங்களுக்கான ஒரு இடம் தர வேண்டியிருக்கு, அந்த இடம் அதுக்கான ஒரு ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. சீட் சேவர்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயமா, சீட் சேவர்ஸ் நெட்ஒர்க் அதை உருவாக்கணும். சீட் சேவர்ஸ் நெட்ஒர்க் பற்றி நிறைய பேசியிருக்கோம், இனிமேலும் பேச போகிறோம், அது தெரியும். லோக்கல் பைலட் ப்ராஜெக்ட்ஸ், கிராமத்தில் செய்யக்கூடிய பெண்களோ அல்லது குழுவாக இணைஞ்சோ கம்யூனிட்டியோ எப்படியோ ஒரு பைலட் ப்ராஜெக்ட்ஸை நாம் ஒரு ஆண்டு இறுதிக்குள்ளே
அதை முடிவு செஞ்சு அந்த பைலட் ப்ராஜெக்ட்ஸை ஒன்று ஒன்றா நம்ம வந்து கிராமங்கள், சிறு நகரங்கள், அதே போல் இளைஞர்கள், வேலைவாய்ப்பு உருவாக்கம், இந்த மாதிரி கூட பைலட் ப்ராஜெக்ட், இந்த ஏழு விஷயம்தான் இப்போதைக்கு மல்டிவர்சிட்டியில் தொடங்கி செய்கிறதுக்காக நம்ம திட்டமிட்டுருக்கோம். இந்த ஏழு விஷயத்தை மையமாக வச்சு தான் மல்டிவர்சிட்டி இப்போ இந்த ஆண்டுக்கான ஒரு திட்டமாக யோசிச்சிருக்கோம். அதில் நாலு விஷயத்துக்கான ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கரிக்குலம் மாதிரியோ அல்லது ஒர்க் ஃப்ளோவோ நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் மல்டிவர்சிட்டியுடைய இமீடியட் ஆக்ஷன். இதுதான் நன்றி. அடுத்தது ஐயா சுல்தான் அகமது இஸ்மாயில் அவங்க, அவங்கள பற்றி சொல்ல வேணாம். ஸ்கூல் குழந்தைங்களுக்கு மண்புழு தாத்தா, பெரியவங்களுக்கு வந்து இயற்கை விவசாயி வழிகாட்டி, கல்லூரி மாணவர்களுக்கு பயாலஜிஸ்ட், கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்கில் இருந்திருக்காரு தமிழ்நாட்டில், நேஷனல் லெவலில் இருக்கிற கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்கில் இருந்திருக்காரு. அதாவது எல்லா தரப்பு மக்களோடையும் இணக்கமாகவும் நட்போடவும் எந்த வித இதுவும் இல்லாமல் ஒரு ஆளுமை வளர முடியும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னா அது ஐயா சுல்தான் அகமது இஸ்மாயில் அவங்கள தான் பார்க்க முடியும். குழந்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தையில தொடங்கி அவரை தாண்டி இருக்கக்கூடிய மனிதர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க வரைக்கும் எல்லாரோடையும் ஒரே மாதிரி பழகக்கூடியவர். அவரை பார்த்தா சமநிலையை அப்படியே கற்றுக்கலாம், எப்படி ஒரு மனிதன் சமநிலையை வாழணும்னு கற்றுக்கலாம். அவங்க வந்து லைனில் இருக்காங்க. சுல்தான் அகமது இஸ்மாயில் ஐயா அவங்கள வந்து தங்களுடைய உரையாற்றத்துக்கு அன்போடு அழைக்கிறோம். எல்லாருக்கும் மாலை வணக்கம். எனக்கு தெரியும் நேரம் கிடையாது இப்போ, அதனால் வந்து நிறைய ஸ்லைட்ஸை குறைச்சிட்டேன். சுருக்கமாக உங்ககிட்ட பேச விரும்புகிறேன், பிகாஸ் இட்ஸ் எ குட் ஆஸ்பிஷியஸ் டே இன்னைக்கு, அதனால் வந்து சுருக்கமாக இதை வந்து சில ஸ்லைட்ஸ் போட்டு உங்ககிட்ட காமிச்சிடறேன். லேட்டஸ்ட் ஹேவ் அன் ஐடியா. நான் மண்வாசனை இன்னும் பேச ஆரம்பிக்கணும், ஏன்னா மண்லி ஆராய்ச்சி செஞ்சது இன்றைக்கு ஒரு என்னங்க. ஸோ இதை பற்றி பேசும்போது தான் உங்களுக்கு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். இந்த மண் வாசனைங்கிற தலைப்பு கொடுத்தேன், பட் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டாக் ஜென்ரலி எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ட்டு. மண்புழு திரும்பி மண்ணுக்கு வந்துருத்தேன்னா உங்கள் மண் வந்து நல்ல மண்ணை மாறிடுதுன்னு அர்த்தம். இது வந்து நான் சொல்லலை, மனோன்மணியன் சுந்தரனார் அந்த காலத்துல அருமையாக பாடிட்டு போயிட்டாரு, எம் மண்ணாயினும் நல்மண்ணாக்கும் நான் கூப்பிடுவேன் அப்படின்ட்டு. வி ஹாவ் டு பிரிங் பேக் த வேர்ம்ஸ். இதுதான் மெயின் ஐடியா. எதுக்கு மண்புழுவை கொண்டு வரணும் அப்படின்னு சிந்திச்சிங்கன்னா, ஒரு 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 ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, வைத்தியரை பார்க்க போறாரு. வைத்தியர்கிட்ட போனவுடனே வைத்தியர் வந்து நாடியை பார்த்துக்கிறாரு. நாடியை பார்த்துட்டு நாடி சரியா இருந்துச்சுன்னா ஓகேப்பா யுவர் ஓகே அப்படிங்கிறாரு. நாடி சரியில்லைன்னா ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறாரு. இதே தான் மண்புழு. ஒரு மண்ணை தோண்டி நீங்கள் எல்லா நுண்ணுயிர்களும் பார்க்க முடியாது, எல்லா மைக்ரோ ஆர்த்ரோபோட்ஸும் பார்க்க முடியாது, அதுக்கு செப்பரேட் அனாலிசிஸ் பண்ணணும். ஆனால் மண் தோண்ட உடனே அவர் மண்புழு அப்படி மேலே வந்தாருன்னா வி ப்ரெஸ்யூம் மற்ற நுண்ணுயிரெல்லாம் அங்கே இருக்குன்னு அர்த்தம். அதனால் மண்ணுக்கு நாடி மண்புழு. நிறைய ஆர்கானிக் ஃபார்மிங்குடைய உங்களுடைய சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்லேயே ஒரு ஒரு ஸ்கொயர் ஃபுட்டுக்கு எத்தனை மண்புழு இருக்குது அப்படின்னு பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். இன்றைக்கி வேர்ல்டு என்வாயன்மெண்ட் டே 5th June. ஆனால் அந்த 5th June இன்னைக்கு ரொம்ப ஆஸ்பிஷியஸ் ஆகி போச்சு, பிகாஸ் வி ஆர் ஸ்டார்டிங் திஸ் நம்மால்வார் மல்டிவர்சிட்டி. இந்த மல்டிவர்சிட்டின்னு சொல்லும்போது ராம் சொன்ன மாதிரி நான் வந்து மலேசியாவில் இருக்கும்போது, பிகாஸ் ஐ வாஸ் விசிட்டிங் ப்ரொஃபஸர் தேர் அட் த டைம், அப்போ வந்து அங்கே இத்ரிஸ் ஐயா நடத்தும் போது அந்த கூட்டத்தில் நானும் கிளாட் எல்லாம் இருக்கும்போது வென் வி ஆர் டாக்கிங், இதில் மெயினாக நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா டீகாலனைசிங் அவர் யூனிவர்சிட்டிஸ்னு பேசினாங்க. நான் அப்போ சொன்னேன் டீகாலனைசிங் யூனிவர்சிட்டி பண்ணி பிரயோஜனம் கிடையாது, decolonizing our minds is more important. எப்ப நம்ம வந்து இங்க இருந்து டீகாலனைஸ் பண்ணி எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய பொருட்கள்ல நம்மளுடைய மாணவர்களுக்கு எப்படி கொண்டு போகலாம் என்கிறதுதான் வந்து ரொம்ப முக்கியம். இதுதான் எங்களுடைய முதல் சந்திப்பு. பெர்னார்டோ நான் வந்து பல ஆண்டுகளா தெரியும் எனக்கு. பெர்னார்டு இருக்கும்போது பெர்னார்டு இங்க இருக்கிறாரு, நான் வந்து இதை உட்கார்ந்துருக்கிறேன், கருப்பு தாடி இருக்கு கொஞ்சம் பாத்துங்க. ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து 83-84 பண்றோம். அப்போ இது பண்ணும்போது அண்ணாச்சி வராரு, த நம்மாழ்வார், சட்டையோட பார்த்துக்குங்க இப்போ இங்க ரைட். அண்ணாச்சியும் நானும் அன்னைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங் பண்ணிட்டு அன்னிலேருந்து வி பிகேம் ஃப்ரெண்ட்ஸ். 83-84 திஸ் ஒன் ஆஃப் த கிளாசிக் பிக்சர்ஸ். அவங்க விஜயலட்சுமியும் இருக்கிறாங்க, நிறைய விவசாயிகள், இயற்கை சார்ந்த விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆன் சாயில்ஸ் இது நடந்ததுங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அந்த கூட்டம் வந்து ஒரு 6 பேர் சேர்ந்தாலும் அதில் 3 பேர் வந்து தனியாக பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த 3 மஸ்கிட்டியர்ஸ், இந்த 3 கிளப்பசங்க மட்டும் கூடயே இருக்கிறாங்க இன்னும், பெர்னார்டு கிளாடு நான். ஸோ வி ஃப்ரீக்வெண்ட்லி மீட், வி ஃப்ரீக்வெண்ட்லி டிஸ்கஸ், அண்ட் தட்ஸ் ஹவ் வி ஹவ் பீன் ஏபிள் டு கண்டினியூ த ஹோல் ஆஸ்பெக்ட்.
ஒண்ணு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து கண்டிப்பா நம்மளுடைய பள்ளிக்கூடத்துல நம்மளுடைய மல்டிவர்சிட்டியில குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது. வருஷம் வருஷம் இந்த மாதிரி ஏதாவது போடுவாங்க, செலிப்ரேட் பயோடிவர்சிட்டி. இதை பத்தி நிறைய ஸ்லைட்ஸ் இருந்தது, எல்லாத்தையும் கழிச்சுட்டு நான் 10 நிமிஷம் 12 நிமிஷத்துல முடிச்சுக்கிறேன். செலிப்ரேட் பயோடிவர்சிட்டி, அதாவது பல்லுயிரை கொண்டாடுவோம்னு சொல்லுவோம், ஆனா பல்லுயிரை நாங்கள் கொண்டாடல. நமக்கு மரபு மாற்றப்பட்ட விதைகள் வேணுங்கிறோம். ரெண்டாவது, ரெஸ்டோர் அவர் அர்த்துங்கிறோம். ஹூ ஆர் வி டு ரெஸ்டோர் தி அர்த்? தி அர்த் ஹஸ் டு ரெஸ்டோர் அஸ். இந்த கான்செப்ட்ஸ் தான் மல்டிவர்சிட்டியில் வரணும். ரெஸ்டோர் அவர் அர்த், மனிதனால் ரெஸ்டோர் பண்ண முடியாது, ரெஸ்டோரேஷனே பண்ண முடியாது, ரீஹாபிலிட்டேட் தான் பண்ண முடியும். நேச்சர் ரெஸ்டோர்ஸ் இட் செல்ஃப். மூணாவது, வி ஆர் பார்ட் ஆஃப் த சொல்யூஷனா, வி ஆர் பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம். இதுதான் எடுத்து சொல்லணும். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு புரியணும். அப்போ இப்போ இன்னைக்கு என்ன சொல்றாங்க, ஈகோ சிஸ்டம் ரெஸ்டோரேஷன், ஹூ ஆர் வி டு ரெஸ்டோர், ரைட்? இதெல்லாமே தியரி தான், ஒண்ணுமே ப்ராக்டிஸுக்கு கிடையாது. கிளைமேட் சேஞ்ச்னு பேசுறாங்க, ரெஸ்டோரேஷன் சொல்றாங்க. இது எதுக்காக சொல்ல வர்றேன்னா, உங்ககிட்ட ஒரு மனிதர் வந்து ஒரு பைக்ல போறாரு, ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, அவருடைய காலை வெட்டி எடுத்துடுறாங்க, காலை வெட்டி எடுத்துட்டாங்க. அவருடைய காலை நான் திருப்பி கொடுத்தாதான் ரெஸ்டோரேஷன், மறுசீரமைப்பு பண்ண முடியுமா? பண்ணலையே, மரக்கால் தானே தானே, அப்போ ரீஹாபிலிட்டேஷன் தானே? இங்க பாருங்க, லேக் ரெஸ்டோரேஷன் அப்படி பெருசா கம்பெனிக்காரன் பேசுறான். இன்னைக்கு காலை நடந்த ஒரு நிகழ்ச்சியில, திருப்பி நேற்று நடந்த நிகழ்ச்சியில, இல்லைங்க உங்களால ரெஸ்டோர் பண்ண இல்ல, நாங்க வந்து மேல வாட்டர் ஹேசிந்த் எடுத்துட்டோம், பக்கத்துல நிறைய ரோடு போட்டோம், மரம் வச்சிட்டோம், தண்ணியுடைய குவாலிட்டி என்ன ஆச்சு? So we only rehabilitate, nature has to restore itself. அதுக்கு தான் மிட்டிகேஷன் பண்றோம், அதுதான் இந்த மல்டிவர்சிட்டி. அப்போ மல்டிவர்சிட்டியுடைய ஒன் ஆஃப் த மெயின் எய்ம்ஸ் இஸ் மிட்டிகேட்டிங் ஆல் திஸ் மிஸ்டேக்ஸ். எப்படி இப்போ மருதம் குமார் சொன்னாரோ, பாஸ்கரன் சொன்னாரோ, ராம் சொன்னாங்களோ, எப்படி வானகத்தில் இருந்த அந்த மண் நிலைமையை மாற்ற ஆரம்பிச்சாங்களோ, இதுதான் முக்கியம். அங்கே தான் வந்து இந்த கான்செப்ட்ஸ் கொண்டு வரணும். ஈக்கோ, ஈக்கோங்கிறது வீடு, இல்லம். வீட்டை பத்தி நான் படித்தேன்னா ஈக்காலஜி, சுற்றுச்சூழல். அதே வீட்டை காசு பணம்னு மதிப்பு போட்டேன்னு வைங்க, அதான் எக்கானமி. அப்போ தேர் இஸ் அ ஃபைட், சுற்றுச்சூழலா பொருளாதாரமா அப்படின்ற சண்டை வரும்போது இதுல எரிஞ்சு போறது யாரு? சுற்றுச்சூழல். இப்பதான் நடக்குது பிரச்சனை. இதெல்லாம் மாத்தி அமைக்கணும். மண்ணை பத்தி பேசுறேன்னா, அதனால மண் மட்டி மட்டும் கொஞ்சம் ஸ்லைட்ஸ் வச்சிருக்கிறேன். மண்ணுன்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் கல்வி மக்கள் கேட்கறது, மண்ணுக்கு வயசு இருக்கா? இதான் நான் கேட்பேன். மண்ணுக்கு என்ன பர்த்டே, ஹாப்பி பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாமா? மண்ணுக்கு வந்து ஒரு ஏஜ் இருக்கா? சுத்தமா கிடையாது. மண்ணுக்கு ஏஜே கிடையாது, ராக்குக்கு தான் ஏஜ். இந்த சிம்பிள் கான்செப்ட்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் வெதரிங் ப்ராசஸ் அப்படிங்கிறோம். அது காற்றா இருக்கலாம், மழையா இருக்கலாம், இதெல்லாம் அந்த பாறைக்கல்க மேல பட்டு பட்டு மண்ணை உருவாக்குது. அப்ப சிம்பிளா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்மளுடைய ஆட்டுக்கல், இந்த ஆட்டுக்கல்ல வந்து கீழே இருக்கிற அந்த பேஸ் வந்து பாறைக்கல்லாம் நினைச்சுக்கிங்க, மேல இருக்கிற அந்த உரல் வந்து உங்களுக்கு வந்து வெதரிங் ப்ராசஸ் அப்படின்னீங்கன்னா, எப்படி ஆட்டுக்கல் பண்ணும்போது தானியங்கள் அப்படியே உங்களுக்கு மாவா மேலே வருதோ, அதே மாதிரி தான் சாயில் இஸ் கெட்டிங் ஃபார்ம்ட் எவ்ரிடே. 1 இன்ச் சாயில் உருவாக்குறதுக்கு 250-400 ஆண்டுகள் ஆகுது. அப்போ அந்த மேல் மண்ணை நான் எப்படி பாதுகாக்கிறது? ஆல் திஸ் வில் பிகம் ஏ கான்செப்ட். மண்ணுன்னு சொன்ன உடனே வெறும் மண் அப்படிங்கலாம், மண்ணுங்கிறது மண் மட்டும் கிடையாது. மண்ணில் தண்ணி இருக்கணும், மண்ணில் காத்து இருக்கணும், மண்ணில் ரூட்ஸ் இருக்கணும், மண்ணில் ஹியூமஸ் இருக்கணும், மண்ணில் மண் உயிரினங்கள் இருக்கணும். இது எப்படி கொண்டு வர போகிறோம், என்னென்ன சொல்லிக் கொடுக்க போகிறோம்? அப்போ ஆர்கானிக் மேட்டர்ன்ற கான்செப்ட் வருது. உயிர் சத்து, உயிர் சத்து வந்து 2-5% இருக்கணும். நல்ல ஒரு நிலம் இருந்துச்சுன்னா, மண் இருந்துச்சுன்னா, நம்ம நாட்டுக்கு நம்மளுடைய டெம்பரேச்சருக்கு ஹியூமிடிட்டிக்கு கண்டிப்பாக 2-5% இருக்கணும். இன்னைக்கு நம்ம நேஷனல் ஆவரேஜ் 0.5%. இம்ப்ரூவ் செய்யணும். எப்படி செய்ய போறோம், எப்படி ட்ரெயின் பண்ண போறோம், திஸ் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா பல இடங்களில் வந்து மண் கெட்டு போய் கம்ப்ளீட்டா உங்களுக்கு சோடிக் சாயிலா மாறி, தமிழ்நாடு இது வரைக்கும் நல்லா இருக்கு, பட் மேக்சிமம் இஸ் பிரசன்ட் இன் ஆந்திரா, கர்நாடகா, லக்னோ, யூபி, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம்லாம் நிறைய உங்களுக்கு குறைஞ்சி ஆர்கானிக் கார்பன் குறைய 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 ரொம்ப மோசமா போக போக நிறைய பிரச்சனைகள் வந்து மண் கெட்டு போகுது. அப்போ மண் மல்லட்டா மாறுது, அங்கதான் வந்து உங்களுக்கு சோடிக் சாயில் ஆரம்பிக்குது. இதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும். நம்ம குழந்தைங்க ஷுட் பி ஏபிள் டு ட்ரெயின் தெம்செல்ஸ், ஷுட் ஹாவ் ஆல் த நாலேஜ் தட் இந்த மாதிரி இருக்கிற ஒரு மண்ணு கூட அதோடைய உள்ளார இருக்கிற அந்த கான்செப்ட், அந்த மண்ணுடைய ப்ரொஃபைலே வேஸ்டா போன மண். இதை நாங்களே ஹேண்டில் பண்ணது லக்னோவில், லக்னோ கிட்ட யூபியில், உத்தரப்பிரதேசத்துல பூமி சுதா நிகமுக்காக இந்த மாதிரி இருக்கிற ஒரு மண்ணிலேயே நாட்டு மண் புழுக்களை வளர்த்து, அந்த நாட்டு மண் புழுக்கள் அந்த ஏரியாவை கிளீன் பண்ணி, ஒரு 4.5 ஆண்டுகள்ல அந்த மாதிரி இந்த மண்ணை இந்த மாதிரி மண்ணா மாத்தணும். முடியும். இந்த நம்பிக்கை நம்ம மாணவர்களுக்கு இருக்கணும்.
நம்மள்வார் மல்டிவர்சிட்டில இருந்து போற அந்த 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 மாணவர்கள் வந்து யார் பார்த்தாலும் வி டோன்ட் வாண்ட் எனி சர்டிபிகேட், வி டோன்ட் வாண்ட் எ டிகிரி, வி டோன்ட் வாண்ட் எ டிப்ளமா, வி வாண்ட் திஸ் சைல்ட் டு ஹெல்ப் அஸ். அந்த கான்செப்ட், தட் ஷுட் பி அவர் எய்ம், தட் ஷுட் பி அவர் மோட்டிவேஷன், தட் ஷுட் பி அவர் எய்ம் இன் லைஃப் டு பிரிங் இட். ஸோ இந்த சாயில இந்த சாயில மாற்ற முடியும் அந்த நம்பிக்கை நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுத்தா. வி ஹாவ் டு கிவ் தம் எவ்ரி ரெஸ்பெக்ட். தட் இஸ் த ரீசன் வை சைனா வாண்ட்ஸ் டு. சைனா ஹேஸ் ஹியூஜ் ஏரியாஸ் ஆஃப் சோடிக் சாயில். அவங்க இன்வெ பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ராப்ளம்ஸ் ஐ ஹவ் நாட் கான், அதர்வைஸ் வி ஹவ் கான் இன்டு பிக் ப்ராஜெக்ட் ஆஃப் கன்வெர்ட்டிங் ஹியூஜ் சாயில்ஸ். அப்போ சிம்பிளாக சொல்லிக் கொடுப்போம், டெக்ஸ்ட் புக்கில் இது இருக்கா, இதை படிக்காத, இது சும்மா ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கோ, தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. என்னுடைய ஒரே ஒரு நம்பிக்கை, நான் என்ன சொன்னேன், அணி கூட கூட வந்து குமார்கிட்டையும் நம்ம பாஸ்கர் கிட்டையும் நம்ம ராம் கிட்டையும், நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து மாடர்ன் சயின்ஸும் தெரிஞ்ச ஆகணும். பிகாஸ் சம்படி கோஸ் அண்ட் ஆர்கியூஸ் வித் தம், தே ஹாவ் டு சே ஏ மேன் ஷட் அப், ஐ நோ அபவுட் இட். அப்போ பேசிக் கொஞ்சம் தியரி அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி மண்ணு பார்க்க வேண்டாம், நான் ஒரு ஜாடியில் கூட மண் போட்டு என்னால் வந்து கிளாஸிஃபை பண்ண முடியும், இது கூட எனக்கு வேண்டாம், இது கூட எனக்கு வேண்டாம், ஒரு சிட்டிகை மண்ணை எடுத்து கையில் என்னால் சொல்ல முடியும் அது மணலா கழிப்பா இல்லை நல்ல தோட்டத்து மண்ணா. இந்த ட்ரெயினிங், ஒரு சாணி மண்ணு மேலே விழுந்த சாணி அதை பார்த்து என்னால் சொல்ல முடியும் இந்த மண் நல்லா இருக்கா இல்லை கெட்ட மண்ணா. சாணி போட்டுட்டு போயிடுச்சு மாடு, ரெண்டு நாள் ஆச்சு அந்த சாணி வரட்டி போச்சு, வரட்டி மாதிரி வறண்டி போச்சு, மண்ணில் நீர் இல்லை, மண்ணில் உயிரினங்கள் இல்லை, மண்ணில் நுண்ணுயிர்கள் இல்லை, அதே சாணி ஊத்துருது அழகாக இருக்கு. அப்படி அப்படி குச்சியது அப்படி நவத்தனா போகிறோம், உள்ளார நிறைய நுண்ணுயிர் இருக்கு, உங்களால் சின்ன சின்ன மைக்ரோ ஆர்த்ரோபாட்ஸ் பார்க்க முடியுது, மண்புழு பார்க்க முடியுது. யுவர் சாயில் இஸ் எக்ஸலண்ட், தீஸ் ஆர் த டெக்னிக்ஸ். அங்கே தான் வந்து வி ஹாவ் டு கிரியேட் திஸ் அவேர்னஸ் இன் சாயில், அந்த மண் வாசனை. ஏன்னா மண்ணுக்கு வாசனை கிடையாது, மண்ணுக்கு சுத்தமாக வாசனை கிடையாது. மழை பெஞ்சா வாசனை வருதுன்னு சொல்லுவீங்க, மழை பெஞ்சா மழைக்கு தண்ணிக்கு மழை தண்ணியில் வாசனை கிடையாது, மண்ணுக்கு வாசனை கிடையாது, தண்ணிக்கும் வாசனை கிடையாது, ஆனால் மண் வாசனை உண்டு. அந்த மண் வாசனைக்கு காரணம் மண்ணும் கிடையாது தண்ணியும் கிடையாது, மண்ணில் வாடுகின்ற நுண்ணுயிர்கள். அப்போ அந்த நுண்ணுயிர்களை நான் கொண்டு வரணும்னா பெரிய பெரிய மெஷினை வச்சு நான் சாயில கம்பேக்ட் பண்ணேன்னா, கம்பேக்ட் பண்ணும்போது உள்ளார இருக்கிற காற்று வெளியே போகுது, வெளியே காற்று போகும்போது உயிரினங்கள் சாகுது. எப்படி மாற்றுறது, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அவங்களை செஞ்சே காமிக்கலாம் குழந்தைங்களுக்கு. அப்பதான் இந்த கான்செப்ட்ஸை மாத்துங்க. தயவு செய்து நம்ம சிலபஸ்ல சாயில் ஃபர்டிலிட்டிங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாது. சாயில் ஃபர்டிலிட்டிங்கிறது மண் வளம். இன்னைக்கு வந்து நீங்க சாம்பிள் ஒரு மண்ணை கொண்டு போய் யார்கிட்ட சாம்பிள் கொடுங்க, ஒரு லேபு கொண்டு போய் கொடுங்க, கவர்மெண்ட் லேப் அரசு லேப்ல கொண்டு போய் கொடுங்க, மண் அனலைஸ் பண்ணி என்ன சொல்லுவாங்க, இவ்வளவு தழ சத்து இருக்கு, இவ்வளவு மணி சத்து இருக்கு, இவ்வளவு நான் எந்த சத்து இருக்கு, என்பிகே இருக்குன்னு போட்டுட்டு கீழே ரெக்கமெண்டேஷன் எழுதுவாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன்ல இவ்வளோ யூரியாவை போடு, இவ்வளோ டிஏபியை போடு, இவ்வளோ பொட்டாஷ் போடுன்னு எழுதுருவாங்க. ஸோ சாயில் ஃபர்டிலிட்டி ஹஸ் காட் ரிலேட்டட் வித் ஃபர்டிலைசர்ஸ். அதனால நம்மளுடைய லாங்குவேஜில் மண் வளம் இருக்காது, மண் நலம் இருக்கும். வி வில் நாட் யூஸ் சாயில் ஃபர்டிலிட்டி, வில் டாக் அபவுட் சாயில் ஹெல்த். அந்த சாயில் ஹெல்த் எதுக்கு தேவைன்னா, இன்னைக்கு நியூட்ரன் டிப்ளீட்டட் சாயில்ஸாக மாறிச்சு, மண்ணில் சத்து கிடையாது. இப்போ பாருங்கள், குழந்தைக்கு யாராவது ஒரு பெண்மணி அவங்க கர்ப்பமாகும் போது தாய் வீட்டுக்கு எதுக்கு அனுப்புறவங்க, நல்லா சாப்பிடுவாங்க, நல்லபடியாக நிம்மதியாக இருப்பாங்க. த மோர் யூ டேக் கேர் ஆஃப் த பேரண்ட், த பேபி வில் பி ஹெல்த்தி. அதே தான், த மோர் வி டேக் கேர் ஆஃப் த சாயில், த ப்ரொடியூஸ் வில் பி ஹெல்த்தி. இன்னைக்கு நியூட்ரன் டிப்ளீட்டட் சாயில்ஸ் எந்த அளவுக்கு போச்சு, நியூட்ரன் குவான்டிட்டி ஆல் த ஹார்வெஸ்ட் ஸ்டார்டட் கமிங். நம்ம சாப்பிட்ற உணவு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அரசு சொல்லுது அது பரவாயில்ல, நான் ஃபோர்ட்டிஃபை பண்ணிடுறேன் அப்படின்னு, ஃபோர்ட்டிஃபைட் ஃபுட் அப்படின்னு. எப்படி வந்து ஒரு காலத்தில் உப்பு மூட்டை பின்னால் சைக்கிள் மேலே கட்டிக்கிட்டு வந்து அம்மா உப்பு அப்படின்னு விட்டாங்க, உடனே என்ன சொன்னாங்க, அயோடியஸ் சால்ட் தான் வேணும்னாங்க, அயோடியஸ் சால்ட் கார்பரேட்டுக்கு போச்சு. அப்போ விவசாயி வந்து அறுவடை பண்ணுற உணவு விவசாயி விற்க முடியாது, கார்பரேட்டுக்கு விற்று கார்பரேட் ஃபோர்ட்டிஃபை பண்ணி அந்த உணவு தான் மக்கள்கிட்ட சேரும். தட் இஸ் த கான்செப்ட் பிளான் டுடே. ஐ எம் நாட் கோயிங் டு த டீடைல்ஸ் பிகாஸ் தேர் இஸ் நோ டைம். சீட்ஸ்க்கு கூட சேம் ப்ராப்ளம் ஹஸ் கம் இன், சீட்ஸ் சீட் பில் இஸ் பீங் இன்ட்ரடியூஸ்ட். சீட் பில்ல வந்து ஒரு விவசாயி இன்னொரு விவசாயிக்கு விலை கொடுக்க முடியாது. இப்போ நம்ம சீர்காழி சுபாஷினி பேசுனாங்க, அவங்க நிறைய சீட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, சுபாஷினி ஐ நோ ஹர் ரைட் ஃபார் மை யங்கர் டேஸ் ரைட். பட் இன்னைக்கு அவங்க வந்து அந்த மாதிரி கொடுக்க முடியுமா, நாளைக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். அப்போ மண்புழுக்கள் வச்சு பண்ணா என்ன, நம்ம நாட்டுப்புழுக்கள், நாட்டுப்புழுக்கள் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து வி வில் ஹாவ் டு இம்ப்ரூவ் இட். அங்கே தான் அந்த சயின்ஸ் ஆஃப் அர்த்தம் பயோடெக்னாலஜி வருது. இந்த புழுக்களை எப்படியாவது கொண்டு வாங்க, எல்லா நாட்டுப்புழு நல்ல மண்ணாக இருந்துச்சுன்னா மூணு வகை புழுக்கள் இருக்கும். ஒன்று மேலே இருக்கும், அதான் எரு தயாரிக்கும், ஒன்று பரோ பண்ணும், அதான் அனசிக் இன்டர்மீடியட்டு, ஒன்று கீழே இருக்கும் அடிமட்ட புழுக்கள். இது மூணு சேர்ந்ததான் உங்களுக்கு வந்து மண் அருமைப்படும்.
ஸோ மேல்மட்ட புழுக்கள், நடுமட்ட புழுக்கள், அடிமட்ட புழுக்கள், அந்த நடுமட்ட புழுக்களை வச்சுதான் ஒரு வேலை மனோன்மணியன் சுந்தரா பாடியிருப்பாரு, எம்மனாயினும் நன்மன்னாக்கும் நான் குறிப்பிடுவே அப்படின்ட்டு. அரிஸ்டாட்டிலே இதை வந்து இன்ட்ரெஸ்டிங்ஸ் அறுத்துன்னு சொன்னாரு. டார்வின் அவர் வந்து எவல்யூஷன் எவல்யூஷன் அவருடைய முதல் புத்தகமே மண்புழுக்களை பத்தி தான். இதான் நம்ம நாட்டு புழுக்கள், இவர்களை நம்ம கொண்டு வந்து ஆகணும். வி ஹாவ் டு ரெஜுவினேட் அவர் சாயில்ஸ். எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு உதாரணத்துக்கு, செம்மண் இருந்துச்சுன்னா இந்த புழு பார்ப்பீங்க நீங்க, செம்மண் இருந்துச்சுன்னா புழு பார்ப்பீங்க. இந்த புழுல பாருங்க, இங்க இந்த இடத்துல வெள்ளையா போட்டிருக்கு பாருங்க, உள்ளார பொட்டு மாதிரி இருக்கு பாருங்க, இதான் கால்சிஃபரஸ் கிளான்ஸ். எப்படி வந்து நம்ம உணவு சாப்பிடும் போது அசிடிட்டி வந்துட்டுன்னு ஒரு மாத்திரையை போடுறாங்க நிறைய பேர், அதே மாதிரி தான் இவர் இருக்கிற மண் அசிடிக் சாயில். அந்த ஆசிட் சாயில் உள்ளார போகும்போது இந்த கால்சிஃபரஸ் கிளான்ஸ் அந்த மருந்து ஊத்துற மாதிரி கால்சியம் கார்பனேட்டை ஊற்றி நியூட்ரலைஸ் பண்ணி வெளியில இருந்து வர அந்த கழிவு பொருள் நியூட்ரலைஸை வந்து அது அழகான ஒரு எருவா மாதிரி, ஒரு உரமா மாதிரி அந்த மரங்களை அங்கங்கே வளர வைக்குது. இதுதான் அழகு. அப்போ அங்கங்கே தான் அந்த நேட்டிவ் வேர்ம்ஸ் வர ஆரம்பிக்குது. இந்த வேர்ம்ஸ் தான் பரோ பண்ணி பண்ணி உங்களுக்கு சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆஃப் த சாயில் உருவாக்குது. இந்த மாதிரி தான் ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு புழுக்களும் உயிரினங்கள் இல்லாத ஒரு மண்ணையும், புழுக்களும் உயிரினங்கள் இருக்கிற மண்ணையும் பார்த்தீங்கன்னா அந்த மூடாக்கை எப்படி சாப்பிட்டு அதை ஆர்கானிக் மேட்டராக கன்வெர்ட் பண்ணி அதை கொண்டு போய் உள்ளார அப்சார்ப் பண்ணி கொண்டு போய் கொடுக்கும். ஏன் சார் இதெல்லாம் பண்ணணும்? ஒரு சாதாரண கருத்து, இதை பல தடவை நான் அண்ணாச்சியோட பேசியிருக்கிறேன். நம்மள்வார் ஐயாவை வந்து நான் அண்ணாச்சின் தான் பார்க்க கூப்பிடுறது. அவர் என்ன அண்ணாச்சின்னு வார், நான் அவர் அண்ணாச்சின்னு. ஆக்சுவலாக அவர் தான் வயசில் மூத்தவர், பட் அவர் என்ன அண்ணாச்சின்னு வார். ஆனால் நீங்கள் எல்லாம் மற்ற பேரில் கூப்பிடலாம், நான் அவர் அண்ணாச்சின்னு தான் சொல்லுவேன். நான் அவர்கிட்ட சொன்ன கருத்து என்னென்னா, இந்த மாதிரி மீன் இருக்குது, ஒரு எக்ஸிபிஷன், ஒரு பாண்ட், ஒரு ரெக்ரியேஷன் போனோம், மீன் இருந்தது, மீனை பிடிச்சேன், மீன் செத்து போச்சு, ரெண்டு மூணு நாள் தங்கியிருக்க போகிறேன், என்கிட்ட ஃப்ரிட்ஜு கிடையாது, ஐஸு கிடையாது, ஆனால் மீனை நான் பாதுகாக்கணும், என்ன பண்ணுறேன், உப்பு போடுறேன். உப்பு போட்டால் மீன் கெட்டு போகுமா? கெட்டு போகாது. ஏன் கெட்டு போகாது? நுண்ணுயிர் வளராது. அப்போ நுண்ணுயிர் வளர்றா மீன் என்னவா மாறும்? கருவாடாக மாறும். இதே தான் மண். ஒரு உயிரான பொருள், உயிருள்ள பொருள். இது வந்து லெக்சர் டாபிக்ல இருந்தது, பட் எல்லா ஸ்லைட்ஸும் நான் ஆஃப் பண்ணிட்டேன். பட் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, மண்ணில் உயிர் சத்து உண்டு. அப்போ அந்த உயிருள்ள மண்ணை நான் கொண்டு போய் உப்பு கொட்டிகிட்டே இருந்தேன்னா, நைட்ரேட் நைட்ரோஜனுக்கு உப்பு, ஃபாஸ்பேட் ஃபாஸ்பரஸுக்கு உப்பு, பொட்டாஷ் பொட்டாசியமுக்கு உப்பு, இந்த உப்பு தன்மையை கொண்டு போய் கொட்டிகிட்டே இருந்தேன்னா என் மண் என்னவா மாறுது? கருவாடாக மாறுது. அதே நேரத்தில் உப்பு தின்னவன் தண்ணியை குடிக்கணும். இங்கே தான் நம்ம புரிஞ்சுக்கணும், சாயில் மேனேஜ்மெண்ட்டும் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டும் நாங்கள் பிரித்து பேசக்கூடாது. நம்மளுடைய இயற்கை விவசாயமாக இருந்தால் எது இருந்தாலும் சாயில் மேனேஜ்மெண்ட் இஸ் ரிலேட்டட் வித் வாட்டர் மேனேஜ்மெண்ட். உப்பு அதிகமாக கொடுத்தீங்கன்னா மண் தண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம வாட்டர் மேனேஜ்மெண்ட் மேலே இன்சிஸ்ட் பண்ணி அரசுக்கிட்ட பேசும்போது அரசை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வாட்டரை ரீட்டைன் பண்ணணும், வாட்டர் ரிட்டென்ஷன் பண்ணணும்னா ஆர்கானிக் மேட்டர் இருக்கணும் சாயிலில். எவ்வளோ தண்ணி நாங்கள் கொடுக்குறோம் செடிகளுக்கு? குடிக்கிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி போகிறோம் இல்லையா? குளிக்கிறோமா இல்லை ஸ்விம் பண்ண போகிறோமா? நமக்கே ஒரு டம்ளர் தண்ணி போகிறோம்னா செடிக்கு எவ்வளோ தண்ணி வேணும்? சாயில் மாய்ஸ்சர், மாய்ஸ்சர் ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டிஸ், மல்ச்சிங் அண்ட் மூடாக்கு, இதை பற்றி அண்ணாச்சி நிறைய பேசியிருக்கிறாரு. மூடாக்கு, இந்த மூடாக்கால் என்னென்ன நன்மைகள் வரும், எப்படி தண்ணியை ரீட்டர்ன் பண்ணலாம், மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் எப்படி மல்டிப்ளை ஆகுது, ஆல் ஃபேவரபிள் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ், இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம நம்மால்வார் மல்டிவர்சிட்டியில் ஒரு கான்செப்ட் மட்டும் நம்ம கிளியராக வைப்போம். அது என்னன்னா, வி வில் நாட் டிவைட் ஆர் டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் பர்மாகல்ச்சர் ஆர் பயோடைனமிக் ஃபார்மிங் ஆர் சஸ்டைனபிள் ஃபார்மிங் ஆர் நேச்சுரல் ஃபார்மிங் ஆர் ஆர்கானிக் ஃபார்மிங். அவர் சிஸ்டம் வில் பி நான் கெமிக்கல், நான் பாய்சனஸ் ஃபார்மிங். எதில் நல்ல கருத்து இருக்கோ அந்த கருத்தை நாங்கள் எடுப்போம். எது லோக்கலாக எங்களால் அடாப்ட் பண்ண முடியுமோ அதை நாங்கள் அடாப்ட் பண்ணோம். நம்ம பிள்ளைங்க எங்கே போனாலும் அவங்களால இருக்கிற சுச்சுவேஷன்ஸை யூட்டிலைஸ் பண்ணி எப்படியெல்லாம் தயாரிக்க முடியும், எப்படியெல்லாம் நஞ்சில்லா ரசாயனம் இல்லாத ஒரு வேளாண்மையை உருவாக்க முடியும், இதுதான் முக்கியம். ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லிக்கிறேன், எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி டுடே பிகாஸ் I did not hear anybody speak a single word about green revolution or chemical farming. நரியே நமக்கிட்ட தோத்து போறதுக்கு காரணமே என்னன்னா, இந்த இரு கோடுகள். பாலச்சந்திர ஐயா அவர் படத்தை போடுவார், ஏ பெருசா இருக்கு அதான் கெமிக்கல் ஃபார்மிங், பி நம்ம சிறுசா இருக்கிறோம், நம்ம அவங்களோட பெட்டர்னா நம்ம உழைப்போம், நம்ம வர்சிட்டி மாதிரி கிரியேட் பண்ணுவோம், இது மாதிரி பல விதமான யூனிட்ஸ் கிரியேட் பண்ணுவோம், ரெப்ளிகேட் பண்ணுவோம், நம்ம உயர்ந்து காமிப்போம், we are taller than you.
unfortunately, many of our friends, I don't want to name anybody here, அவங்களுடைய கம்ப்ளீட் எனர்ஜி எதுக்கு வேஸ்ட் பண்றாங்கன்னா ஏவை அழிச்சிட்டு நான் பெரியவன் காமிச்சுக்கிறது. இது சரியில்லை. வி வில் ஒர்க் ஹார்ட், வி வில் ஒர்க் இன் சச் எ வே. கல்யாணிஜியுடைய இந்த இது எனக்கு கருத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி பார்க்க முடிகிறது யானையை கூட மாதக்கணக்காயிற்று மண்புழுவை பார்த்து. ஸோ மண்புழுக்களை திரும்பி மண்ணுக்கு கொண்டு வரும். லெட் அஸ் ரீவர்ம் த வேர்ல்டு. ஏன்னா இன்னைக்கு வந்து மழை பெய்யும் போது தண்ணி உள்ளார போக மாட்டேங்குது. மண்புழுக்கள் வந்துச்சுன்னா சுரங்கள் தயாரிக்கும், தானாகவே தண்ணி உள்ளார போகும். வாட்டர் ரிட்டென்ஷன் வில் ஸ்டார்ட். பீப்புள் டாக் அபவுட் குளோபல் வார்மிங். ஐ டிட் மை என்டையர் ரிசர்ச் வித் குளோபல் வார்மிங், ரைட்? அண்ட் டு கன்க்ளூட், ஒரு அழகான ஒரு கவிதை, அது ஆக்சுவலி இன்னும் உருது, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் போயம் விச் ஐ ஆல்வேஸ் இன்சிஸ்ட். அது தமிழ் என்ன சொல்லுதுன்னா, மண்ணு சொல்லுது பேசுது, என் மீது கருணை காட்டாதே, அதுவே நீ செய்யும் சிறந்த கருணை. அப்படியே கருணை காட்டணுமா, நீ வாய்மனு கம்முன்னு இரு. இதான் ஆழ்வார் சொல்வார், நீ ஒன்றும் செய்யாத, அதுவே பெரிய வேலைன்னு வர். இதான் முக்கியம், ஒரு சிறிய கருத்து, ஒரு சிறிய கருத்து. அது சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். மழை பெய்துங்க, மழை பெய்துங்க, மண்ணுக்கு மேலே தண்ணி விழுதுங்க. இந்த தண்ணி யாருக்குங்க சொந்தம்? மண்ணுக்கு சொந்தம். நீங்கள் வீட்டிலேருந்து ஒரு பானையை கொண்டு போய் வைக்கிறீங்க, அந்த பானையில் அந்த தண்ணி விழுது. இப்போ அந்த தண்ணி யாருக்குங்க சொந்தம்? இப்போ பாஸ்கர் கொண்டு போய் பானையை வச்சார், பாஸ்கர் வந்து அதில் தண்ணியை பிடிச்சாரு. இப்போ அந்த தண்ணி யாருக்கு சொந்தம்? பாஸ்கருக்கு சொந்தம் அப்படின்வீங்க. ஆனால் அந்த பானையை கொடுத்தது நான். இப்போ அந்த தண்ணி பாஸ்கருக்கு சொந்தமா இல்லை எனக்கு சொந்தமா? நீங்கள் சொல்வீங்க நான் தண்ணியை ஊற்றிட்டு கொடுப்பேன், உங்ககிட்ட வேற பானை இல்லை, அப்போ எனக்கு தானே சொந்தம். இதனால தாம்மா எல்லா விவசாயிகளும் அவங்க போராடுறாங்க. இதாம்மா ஃபார்ம் பில். ஐ ஹோப் ஐ எம் கிளியர் வித் இட். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், வி ஹவ் டு கம் அவுட் ஆஃப் இட். வி ஹவ் டு மேக் அவர் சில்ட்ரன் இண்டிபெண்ட். நிறைய டெக்னாலஜி நாங்கள் கொடுத்தாகணும், கான்செப்ட்ஸ் கொடுத்தாகணும். ஆல் தி பெஸ்ட் டு த குரூப். தேங்க்ஸ் வெரி மச் அண்ட் குட் லக் டு யூ ஆல். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ பிரீதா ஃபார் தி நன்றி. யா நன்றிங்க. யா பாஸ்கர் பேசுறேன். சொல்லுங்க சார். கேள்விகள் வந்து Facebook உடைய இன்பாக்ஸ்ல ஒன்னு ரெண்டு வந்திருக்கு, நம்ம அதை பார்த்துட்டு எழுதுவோம். மற்றபடி உங்களை பேச சொல்லி தான் கேட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நீங்க பேசியிருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க. இப்போ வந்து சக்திவேல் ஃப்ரம் நண்பன் ஃபவுண்டேஷன் ஒரு சில வார்த்தைகள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சியோடைய நிறைவையும் அவரை செஞ்சு வைப்பாங்க. சக்திவேல் ஃப்ரம் நண்பன் ஃபவுண்டேஷன். சூப்பர். பாஸ்கர் கேக்குதுங்களா பேசுறது? நான் கேக்குதுங்கண்ணா. அருமைங்க. பேசிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஆனால் இது ஒரு அழகான தருணம். இது கடைசியாக ஒரு வருஷமா அண்ணன் குமார் அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம விஷனை பற்றி பேச வேண்டிய தேவையும் இல்லை. ஏன்னா ஜாம்பவான்கள் நம்ம அகமது இஸ்மாயில் சார், நம்மாழ்வர் ஐயா, கால்வார் இம்தியாஸ், இவங்க எல்லாமே அதை பேசி ஒரு கிளியர் விஷனை நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை எடுத்துகிட்டு போக வேண்டிய வேலைகள் தான் நம்மக்கிட்ட இருந்தது. அதை குமாரண்ணா, ராமண்ணா, பாஸ்கர் இப்படி எல்லாரும் உள்ளே வந்து இன்னும் நம்மளோட கைகோர்த்துருக்கிற எல்லா தோழமை அமைப்புகளும், எல்லா தனி நபர்களாகட்டும் தோழமைகளாகட்டும், எல்லாத்தையும் இதை எடுத்துகிட்டு போகிறதுல தான் நம்ம குறிக்கோளாக இருக்கோம். ஸோ இதில் ஆரம்பித்ததுலேருந்து இது நான் கவனிக்கிறது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டாக தான் போயிட்டுருக்கு. ஐயா சொன்ன மாதிரி இது கெமிக்கல் ஃபார்மிங் வேணா, ஆர்கானிக் ஃபார்மிங் தான் கரெக்டு அப்படிங்கிற இதில் எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணாமல் இது இதனால் என்ன பயன்கிற ஒரு இதை மட்டும் நம்ம எடுத்து போக வேண்டிய ஒரு சூழலாக தான் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற நம்ம பெருந்தொற்று மற்ற சில பிரச்சனைகள் எல்லாம் என்ன மறுபடியும் சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து எதையும் வந்து புதுசாக போய் அவங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை. ஒரு சூழல் உருவாயிருக்கு, அந்த சூழல் வந்து போராடி நம்ம இதை வந்து எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டியதில்லை. அகமது ஐயா சொன்னார், அகமது இஸ்மாயில் ஐயா சொன்னார், இதை வந்து வாதாடுறதுக்கான ஒரு எனேபிள் பண்ணி விடணும். ஒருத்தர் வந்து இதை பற்றி இது தப்புன்னு சொன்னால் இல்லை கரெக்டுன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும்
இதை கொண்டு போகிறதுல தான் மல்டிவர்சிட்டி முழுமையாக பயனடையும், முழுமையாக இதை கொண்டு போகணும் அப்படிங்கிறது இதனோட விஷனாக இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்த காலத்திலிருந்து நிறையா பேர் சேர்ந்துருக்கிறோம். இன்னும் நாங்கள் பிரீதாவும் நானும் நண்பனில் இதை பேச பேச எங்களோட இணையிறதுக்கு இன்னும் பல நாடுகள்லிருந்து பல ஊர்கள்லிருந்து நிறையா இயற்கை ஆர்வலர்கள் இது எல்லாமே இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இதை ஒரு ஸ்ட்ரக்சராக போட்டு இதை வழி நடத்திட்டு அதை இந்த இயற்கை அறிவை நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்குமே அது தேவையான அறிவு. இதை கொண்டு போகிறதுல மல்டிவர்சிட்டி தொடர்ந்து இதை செயல்பட்டு இருக்கும். அது அது நம்மாழ்வார் ஐயாவோட பேரில் அழகாக கொண்டு போகிறதுல நண்பன் மற்ற குழு எல்லாத்தையும் சேர்ந்து இதை அழகாக இதை எடுத்துகிட்டு போவோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஐயா சொன்னார் இதை தனித்தனியாக பிரித்து பார்க்காம நான் கெமிக்கல் அண்ட் நான் பாய்சனஸ் ஃபார்மிங்னு ஒரு கொடையின் கீழே கொண்டு வந்துட்டு அதுக்கான சுற்றி இருக்கிற எல்லா சூழலையும் கொண்டு வந்து இதை கலைகளாகட்டும் இயற்கை வேளாண்மையாகட்டும் மற்ற எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா கொண்டு வந்து எடுத்துகிட்டு போகிறோங்கிறதுல தெளிவாக இருக்குது நம்மாழ்வார் மல்டிவர்சிட்டி. இந்த தருணத்தில் சீக்கிரமாக முடிக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக ஒன்று ஒன்று சொல்ல வர்றோம். இது நம்மாழ்வார் ஐயாவுக்காக டெடிகேட் பண்ண ஒரு மல்டிவர்சிட்டி. இது ஐயா பேர் இருந்தாலும் இஸ்மாயில் ஐயா மாதிரி இன்னும் நிறைய பேர் இதில் வந்து பங்காற்றிருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து இதை ஒரு சிறந்த மல்டிவர்சிட்டியாக எடுத்துகிட்டு போகும் உலகளவில் அப்படிங்கிறதுல தெளிவாகவே இருக்குது. ஸோ இந்த தருணத்தில் ஒன்றே ஒன்று மட்டும் என்னென்னா, நம்ம இன்னும் தொடர்ந்து வேலை செய்யணும், இன்னும் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறவங்க நம்மாழ்வார் மல்டிவர்சிட்டிக்காக ஒரு வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது தொடர்ந்து இன்னும் விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்குது. எனி ஒன் ஹூ வாண்ட்ஸ் டு லுக் அட் இட் ப்ளீஸ் விசிட் நம்மாழ்வார் மல்டிவர்சிட்டி டாட் காம். ஐ ஸ்பெல் இட் அஸ் NAMMALVAR MULTIVERSITY .com. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் வில் டெஃபினெட்லி கோ பிக் ஆன் திஸ். தேங்க்யூ பாஸ்கர், ஓவர் டு யூ. நன்றிங்கண்ணா. நிகழ்வு வந்து 6:30 8:30 வரைக்கும் அப்படின்னு நம்ம யோசித்தோம். சில நேரங்கள் முன்ன பின்னன்னு கொஞ்சம் வேவ்ஸ் மாதிரி மேலே ஏறி இறங்கினதுனால இஸ்மாயில் ஐயோடைய நேரத்தை தான் நாம் எல்லாரும் சரி எங்கள்லாம் மண்புழு மாதிரி நினச்சிங்க, மண்புழு சாப்பிட்டதா நேரத்தை நினச்சிங்க ஐயா. ஆனால் இருந்தாலும் டைமுக்குள்ளே நம்ம முடிச்சிட்டோம். ஒரு 8:30 யோசித்தோம், 8:35 நிகழ்வு ஓரளவுக்கு நல்லபடியாக வந்தது. இந்த கொரோனா தொற்று காலத்தில் என்ன சொல்றது, எல்லாருமே வெவ்வேறு நபர்கள், வெவ்வேறு அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள் எல்லாருமே வந்து ஒரு என்ன சொல்றது கமிட்டடா வேலை செய்யறவங்க. நேரம் அவ்வளோ போதாம இருக்கும். அது போக இந்த பிரச்சனைகளும் சேர்ந்து இருக்கிற காலத்திலையும் தொடர்ச்சியாக சில மாதங்களாக இதற்கான கான்செப்ட், ஃபிலாசபி, கரிக்குலம், ஃபைனான்ஸ் சம்பந்தமானது எல்லாத்துக்கும் தன்னால் எந்த அளவுக்கு முடியுமோ 6:20 வரைக்கும் கூட இதுக்காக வேலை செஞ்சுருந்தாங்க. அந்த மாதிரி எல்லாருக்கும் மல்டிவர்சிட்டி சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் அன்பும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். ப்ரீதா, அந்த வெப்சைட்டோடைய ஸ்லைடு மட்டும் கொஞ்சம் போட்டுட்டீங்கன்னா இனி வரும் விஷயங்கள் எல்லாமே மல்டிவர்சிட்டி சார்ந்த வரக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் அப்டேட்ஸும் இந்த வெப்சைட்டில் இருக்கும். நம்ம ஆழ்வார் மல்டிவர்சிட்டி .org காமனு போட்டாலும் வரும். அதனால் இந்த வெப்சைட் இது பார்த்துங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இதை இந்த ஸ்க்ரீனில் இருக்கட்டும். பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி. இதை ஃபேஸ்புக்கில் பல்வேறு தளங்களில் பகிர்ந்துருக்கோம். அங்கே தொடர்ச்சியாக நண்பர்கள் அங்கே எங்கேஜ் ஆகிருக்காங்க, அதையும் கவனிக்க முடியுது. அவங்க எல்லாருக்கும் நன்றி. மல்டிவர்சிட்டி என்பது ஏதோ இன்ஸ்டிடியூஷன் கிடையாது, இது ஒரு மக்கள் இயக்கம் மாதிரி நகரம்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அனைவருக்கும் நன்றி. நான் மீட்டிங் முடிச்சுக்கலாங்களா? ஒரு நிமிஷம் சொல்லுங்க.
இப்போ யூடியூப்ல நம்ம நேரில் வர முடியலங்கிறத சொல்லிட்டு அதை நம்ம ரெக்கார்டட் ப்ரோக்ராம் போடுவோம்னு சொல்லணும். ரெண்டாவது இதோட தொடர் நிகழ்ச்சிகளா இன்னைக்கு இருக்கிற அந்த பேண்டமிக் இதை நம்ம ஒவ்வொரு மருத்துவ முறையும் கொண்டு வர்றோம். சுல்தான் இஸ்மாயில் ஐயாவோட ஒரு முழுமையான நிகழ்ச்சி ஒண்ணு விரைவில் ஏற்பாடு பண்றோம் அறிவிப்பு போட்டுருங்க. சொல்லிட்டீங்க சரி நான் சொல்லிடுறேன். ஓ, நம்ம இந்த நிகழ்ச்சியோட நிறைய திட்டமிட்டிருந்தோம். இந்த இது தொடங்கினதுக்கு உடனேயாக நிறைய விஷயங்கள் திட்டமிட்டிருந்தோம். மருத்துவம் சார்ந்து ஒரு சீரியஸ் ஆஃப் லெக்சர், அதாவது ஆயுஷ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு சீரியஸ் ஆஃப் லெக்சர் இருக்கு. இஸ்மாயில் ஐயா, கிளாட் அல்வாரிஸ் போன்றவர்களுடைய சில செஷன்ஸும் இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா செஷன்ஸ்க்கான அப்டேட்டுமே மல்டிவர்சிட்டிலையும் மல்டிவர்சிட்டி பேஜ்லையும் உங்களுக்கு அப்டேட்டாக வரும். அதனுடைய நிகழ்ச்சி சம்பந்தமான இன்விடேஷன்ஸ் அதுக்கான எல்லாமே அதில் வரும். இன்னைக்கு யூடியூப்ல போட முடியல, ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் போட முடியுது. ஆனால் ரெக்கார்டட் செஷன்ஸ் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம், நண்பர்களுக்கு அது அவைலபிளாக இருக்கும். இதையும் சேர்த்து சொல்லிக்கிறோம். மற்றபடி இதில் இருக்கக்கூடிய எல்லா சோஷியல் மீடியா கண்டென்ட்டுமே நம்மளோட மல்டிவர்சிட்டி வெப்சைட்ல உங்களுக்கு ப்ராப்பராக அப்டேட்ல இருக்கும், அதில் பார்த்துக்கலாம். நன்றி. நன்றிப்பா, நன்றி, அண்ட் குட் லக். தேங்க்ஸ் எவ்ரிவன், தேங்க் யூ சோ மச் ஃபார் ஜாயினிங். தேங்க் யூ, தேங்க் யூ வெரி மச். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியா மல்டிவர்சிட்டியோட இணைப்பில் இருங்க. ஃபேஸ்புக் லைவ் கட் ஆயிருச்சு. வேற யாரும் எதுவும் பேசணும் அல்லது ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும்னா சில நிமிடங்கள் எடுத்துக்கோங்க. நிறைய டிஸ்கஷன் போவேனா அவங்களுக்கு வேலை இருக்கவங்க அதை பார்க்கலாம். இல்லாதவங்க இந்த கொஞ்ச நேரம் இந்த ஜூம் மீட் எனேபிள்ல இருக்கும். யாராவது பேசணும்னா பேசலாம், தான் கருத்தை தெரிவிக்கணும்னா தெரிவிக்கலாம். நினைக்கிறேன்.